அவர்களின் கடல் ராணி பகுதி 7. அவர் எதிரே சார்வின் துணி மூட்டை நடுக்குடத்தில் கிடந்தது. அதன் பக்கத்தில் தனது அசுர கிளியுடன் நின்றிருந்த சில்வர் பந்துக்கு தலைவணங்கி வெளியே சென்றான். அவன் முகத்தில் தீவிர சிந்தனை படர்ந்து கிடந்தது. அந்த சிந்தனையுடன் நேராக சிவாஜி சிலை கரிகள் சென்று உட்கார்ந்து கொண்டாள் கிளியுடன். அந்த இரு பெண்களையும் அழைத்து கொண்டு அனந்து வந்தபோதும் அங்குதான் உட்கார்ந்திருந்தான். அவன் நடந்த வேடிக்கையும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். சங்கர்பந்தும் துலாஜியும் சென்று தளபதி மாளிகையில் நுழைந்த போதும் அங்குதான் இருந்தான். அவன் கூறிய அறிவில் ஏதேதோ எண்ணங்கள் புரண்டன. பிறகு என்ன நடக்கிறது என்பதை அறிய அவனும் மாளிகையை நோக்கி சென்றான். அங்கு நடந்த வேடிக்கைகளில் அவனும் பங்கு கொண்டு திரும்பியதும் அவன் சிந்தனை அதிக தீவிரத்தில் இயங்கியது. இதற்கு என்ன காரணம்? பிளிண்ட், இந்த நாடகத்துக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா என்று தனது அசுரக்கிளியை கேட்டான் கேப்டன். பிளிண்ட் தனது பெரிய விழிகளால் சில்வரை நோக்கியது. சில்வரின் கண்கள் கிளியின் கண்களுடன் கலந்தன வினாடிகள். பிறகு சொன்னான் கிளிக்கு, நீ சொல்வது சரி பிளிண்ட். வெளிக்கு தெரிவதை போல் இந்த நாடகம் அத்தனை சாதாரணமானதல்ல என்று இதை சற்று இறைந்தே சொன்னான் சில்வர். எது? அனந்தும் இரு பெண்களும் படகில் வந்ததை காசன்ட்ராவிலிருந்து கவனித்த டெய்லரும் இங்கிலண்டும் படகொன்றில் அங்கு வந்து சேர்ந்தனர். கோட்டைக்குள் நுழைந்ததும் சில்வர் தனது கிளியுடன் ஏதோ பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அவன் எதிரில் நின்றனர். அவன் இறைந்து கேள்வியை கேட்டதும் டெய்லரும் தனது கேள்வியை வீசினான். டெய்லரையும் இங்கிலண்டையும் கவனித்த சில்வர் அவர்களை தனக்கு அருகில் உட்கார பணிந்தான். அவர்கள் உட்கார்ந்ததும் நடந்தது எல்லாம் சொன்னான். கதையை கேட்ட டெய்லர் நகைத்தான் பெரியதாக. இரு பெண்களிடையே ஒருவன் அகப்பட்டால் கதி இதுதான் என்று கூறின நகைப்பை நூடே. ஆனால் இங்கிலண்டின் முகத்தில் சிந்தனையும் கவலையும் படர்ந்து கிடந்தன. ஐ திங்க் சில்வர் இஸ் ரைட் என்றும் சொன்னான். பிறகு இருவரும் அனந்தையும் பெண்களையும் மட்டுமின்றி துலாஜியையும் சங்கர்பந்தையும் கூட கவனிக்கும்படி சில்வரிடம் கூறிவிட்டு மீண்டும் காசன்ட்ராவுக்கு சென்றார்கள். ஆனால் மறுநாள் காலையில் அவர்கள் கண்ட காட்சி அவர்களை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. அத்தியாயம் 45. பழைய அறை எதிரில் காசன்ட்ராவின் தளத்திலிருந்து கேப்டன் டெய்லர் இங்கிலண்டுக்கு சுட்டிக்காட்டிய காட்சியை கண்டு சில்வரின் மதிப்பீடு தவறியிருக்குமோ என்று இங்கிலண்ட் கூட சந்தேகித்தான். இந்திரஜித் ஆனந்த் கடல் ராணியுடனும் சாருவுடனும் நீச்சல் போட்டு கொண்டிருந்தான். வெகு வேகமாக நீந்தி ஒரு முறை கடல் ராணியின் இடையை கட்டி இழுத்தான். இன்னொரு முறை சாருவின் இடையை பிடித்து ஒரே அழுத்தாக கடலுக்குள் அழுத்தி தானும் மூழ்கி மறைந்தான். சில வினாடிகளுக்கு பிறகு கடல் ராணியும் நீருக்குள் மறைந்தாள். பிறகு மூவருமே சற்று தூரத்தில் நீருக்கு வெளியே எழுந்தார்கள். மல்லாந்து சேர்ந்து நீந்தினார்கள். அன்று காலை பின்பணியின் உக்கிரம் அத்தனை அதிகம் இல்லாததாலும் நேரம் ஏறிவிட்டதாலும் அவர்கள் புனலாடு படலும் டெய்லருக்கும் இங்கிலாந்துக்கும் மட்டுமின்றி சிந்துதுர்க கோட்டை மீது இருந்த காவல் வீரர்களுக்கும் நன்றாகவே தெரிந்ததால் அதை பலரும் ரசிக்கவே செய்தார்கள். இதனால் ஆங்காங்கு ஏற்பட்ட சிரிப்பும் கும்மாலமும் டெய்லரின் கோபத்தை கிளறிவிடவே அவன் மீண்டும் கூறினான். சில்வர், முட்டாள் என்று உண்ட முன்னமே சொன்னேன். இந்த அனந்த் பெண் வேட்டை ஆடுபவன். வேற எந்த விசித்திரமும் இதில் இல்லை என்று டெய்லரை விட கூறிய மூளையுள்ள இங்கிலாந்துக்கு அந்த மதிப்பீடு ஒப்புதலாய் இல்லை. சில்வர் அத்தனை முட்டாள் அல்ல என்பதும் அவனை விட விஷயங்களை ஊன்றி பார்க்கும் சக்தி தனக்கோ டெய்லருக்கோ கிடையாது என்பதும் இங்கிலாந்தின் நீண்ட நாள் அனுபவம் ஆதலால் சற்று பொறுத்து பார்ப்போம் என்று மட்டும் சொன்னான் டெய்லரிடம். எத்தனை நேரம் வேண்டுமானாலும் பொறுத்து பார்க்கலாம். அவர்கள் இப்போதைக்கு நீச்சலை முடிப்பதாக தெரியவில்லை என்று டெய்லர் கூறினான் இகழ்ச்சி மிகுந்த குரலில். அவன் சொன்னது சரியாக கூட இருந்தது. நடுவில் அனந்தும் இருபுறமும் இரு பெண்களுமாக நீந்திக் கொண்டு சிந்துதுர்க்கத்தின் கோட்டை சுவரை சுற்றி சென்று கொண்டிருந்தார்கள். அப்படி சென்ற மூவரும் வடப்புறம் நீந்தி தென்புறத்தில் நின்றிருந்த காசன்ட்ராவின் கண்களிலிருந்து மறைந்து விட்டதால் டெய்லர் பெரிதாக நகைத்தான் இங்கிலண்டை நோக்கி. அதே சமயத்தில் பெரிதாக நகைத்துக் கொண்டு அனந்தும் இரு பெண்களும் கோட்டை சுவரின் வெளிப்புறத்தில் இருந்த பழைய அறைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அறை கட்டிய பாதை இருக்குமிடம் வந்ததும் அனந்த் முதலில் கரையேறி தன் இரு கைகளையும் அவர்களை நோக்கி நீட்டி கைகளை ஆளுக்கொன்றாக கொடுத்து பற்றி கொள்ளச் செய்து இருவரையும் கரையேற்றி விட்டான். கரை ஏறியதும் ராணி சொன்னாள் சாருவை நோக்கி, சாரு, நம்மை இவர் கரையேற்றி விட்டார். சாரு புன்முறுவல் கொண்டாள். அடுத்து என்ன செய்ய போகிறார்? வேறு என்ன செய்வார்? ஏதாவது வீண் சிக்கலில் மாட்டி வைப்பார் என்றாள் ராணியும் புன்முறுவல் கொண்டு. இதற்கு அனந்த் ஏதும் பதில் சொல்லவில்லை. நனைந்த சேலைகளுடன் என்ற அந்த இரு பெண்களையும் நோக்கி நான் மாறி மாறி இரண்டும் இரண்டு வித மலர்களாக இருந்தனர். மலர்களுக்குள் பூத்து குலுங்கிய இரு பூஞ்சலிகள் போல இருந்தார்கள் அந்த இரு அழகிகளும். அந்த இரு மாதர்களும் அடுத்து சேலையை பிழியவும் உலர்த்தவும் எடுத்த நடவடிக்கைகள் அவனை உள்மத்தம் கொள்ளும் நிலைக்கு கொண்டு வரவே அரைக்குள்ளே சென்று இதை செய்யலாமே என்று கடுப்புடன் சொன்னான் அனந்த். கடலில் நீராடிய சில மாலுமிகளும் அந்த இரு மடந்தியரை கண்குத்தி பாம்புகளாக பார்த்த காரணத்தால்
அவன் காட்டிய பொறாமை அவர்கள் இருவருக்குமே இன்பமாக இருந்ததால் பொருள் மிகுந்த பார்வையை இருவரும் பரிமாறிக்கொண்டனர். இன்பமாக பொன்முறுவலும் செய்தனர். அத்துடன் நிற்கவும் இல்லை அவர்கள். சாரு, கவனித்தாயா இவரை? கவனிக்காமல் இருப்பேனா என்றாள் சாரு. மாலுமிகள் நம்மை பார்க்கக்கூடாதாம் என்றாள் ராணி மறுபடியும். இத்தனை நேரம் நேந்தினை பார்த்தார்களே, அது சரி போலிருக்கிறது. இந்த சமயத்தில் வாயமுடி கொண்டிருக்கலாம் அனந்த், ஆனால் தன் சாமர்த்தியத்தை காட்டி அப்பொழுது உங்கள் அழகில் முக்கால் வாசி நீரில் மறைந்திருந்தது. சாரு நகைத்தாள். ஏன், முழுவாசியும் கூட மறைந்திருந்தது என்றால் நகைப்பை நூடேன். எப்பொழுது? உள்ளே மூழ்கி நீந்திய போது. சாருவை நீருக்குள் துரத்தி அவள் என்று ராணி வாசகத்தை முடிக்கவில்லை. ராணியும் மூழ்கி நீருக்குள் உங்களை நாடியதும் நீங்கள் என்னை விட்டு திரும்பி அவள் மீது என்றாள் சாரு. அவளும் வாசகத்தை முடிக்கவில்லை. அந்த இரு பெண்களும் முடிக்காமல் விட்ட பகுதிகளை மனத்தில் நிரப்பிக்கொண்ட அனந்த் பெரும் சங்கடத்திற்கு உள்ளானான். அவன் இதயத்துக்குள்ளே ஏற்பட்ட வெறி கண்களிலுமே தெரிய இரு பெண்களும் நகைத்தார்கள். இவருடன் மேலும் விளையாடுவது தவறு சாரு என்று போலி எச்சரிக்கை செய்தாள் ராணி. அபாயம் என்று திருத்தினாள் சாரு. யாருக்கு? இந்த இடத்தில் முதலில் யாரை சந்தித்தாரோ அவர்களுக்குத்தான். இது மலைப்பாறை, அதனால் அடர்ந்த காடு இல்லை, குடிசை இல்லை, ராணி கூறினாள் புன்முறுவலுடன். குடிசையை விட அறை விசேஷம். ராணிகள் அறைகளை தான் விரும்புவார்கள். நீ படே பேர்வழி. எப்படி? கோர்படை வம்சம், அதனால் மகாராஷ்டிர முதல்தர குடும்பத்தை சேர்ந்தவள். நீ மட்டும் என்ன, மகாராஷ்டிர தளபதியின் பெண். நீயே இந்த கோட்டையின் தலைவி. அதுவும் கொள்ளைக்காரி. அவரை கொள்ளை கொண்டு விட்டாய். நீ மட்டும் என்ன, வேவுக்காரி. எந்த ரகசியத்தையும் அறியக்கூடியவள். அவர் மனத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறாய். இரு பெண்களின் இடக்கு பேச்சையும் தான் ஏதோ அதில் சம்பந்தப்படாதவன் போல் தன்னை அடியோடு ஒதுக்கிய அவர்கள் இருவருமே தன்னை பற்றி பல முடிவுகளை கட்டியதும் அனந்துக்கு உள்ளொரு கோபம் ஏறவே, என்னை ஒரு பொருட்டாக நீங்கள் மதிக்கவில்லை என்று சிரினான். இதை கேட்ட இரு பெண்களும் தங்கள் கமல விழிகளால் அந்த காளையை நோக்கினார்கள் வியப்புடன். உங்களை பற்றி தானே பேசுகிறோம் என்று கேட்டாள் ராணி. நீங்கள் ஒருவருக்கொருவரை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டினான் அனந்த். வேறு யாருடன் பேச வேண்டும்? என்னை கலக்கவில்லை நீங்கள். ஐயோ, கேவலம் என்று வாயை பொத்திக் கொண்டாள் ராணி. பேச்சிலாவது பண்பாடு வேண்டும் என்று சாரு இகழ்ச்சி பொன்முறுவல் கொட்டினாள். அது இங்கே பூஜ்யம் என்ற ராணி. வா சாரு, அறைக்கு போய் உடைமாற்றிக்கொள்வோம் என்று அந்த பழைய அறையை நோக்கி நடந்தாள். குறுக்கே நின்ற அனந்தை இடித்து கொண்டு சாருவும் தொடர்ந்தாள். கையால் பலவந்தமாக அனந்தை அகற்றிவிட்டு அறையை அவர்கள் அடைந்து கதவையும் மூடிக்கொண்டார்கள். அனந்தின் சிந்தனை வேகமாக ஓடியது. அவன் அறையை நோக்கி நடக்க முற்பட்டான். அறை கதவை அவன் அடைத்து கதவை அசைத்தான். அப்பொழுது அறையின் வெளியிலிருந்து மறைவு பாறையிலிருந்து எழுந்த ஒருவன், அது முறையல்ல என்று குரல் கொடுக்கவே சட்டென்று திரும்பிய அனந்த் அங்கு நின்றவனை கண்டதும் பெரும் பிரமிப்புக்குள்ளானான். சற்று எட்டையிருந்த பாறை மறைவிலிருந்து எழுந்த துலாஜி, எதற்கும் காலம் நேரம் உண்டு. நீ தவறாக நினைக்கிறாய் என்றான் அனந்த். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்றான் துலாஜி. பொறாதார்? அனந்தின் கேள்வியில் எரிச்சல் இருந்தது. பெண்கள் ஆழ்வார் என்று துலாஜி நகைத்தான். நகைப்புக்கு இது நேரமில்லை, பெண்களுடன் விளையாடுவதற்கும் நேரமில்லை என்றான் துலாஜி. ஏன், செய்தி வந்திருக்கிறது. எதை பற்றி? யாரை பற்றி என்று கேள். யாரை பற்றி? மாக்ரேயை பற்றி என்ற துலாஜி, நாம் போருக்கு சித்தமாக வேண்டும் என்று சொன்னான். மேலும் பயங்கர விபரங்களையும் கூறலானான். அத்தியாயம் 46, காமஜோதி. இரு பெண்களும் ஆடை அணிய சென்று மூடிய அரைக்கதவை திறக்க முயன்ற இந்திரஜித் அனந்தின் கை துலாஜியின் எச்சரிக்கையாலும் செய்கையாலும் சட்டென்று நின்றது. சபலப்பட்டிருந்த அவன் மனம் கூட துலாஜியின் சொற்களால் திசை திரும்பவே அனந்த் கதவு மெலிந்த கையை அகற்றிவிட்டு துலாஜி இருந்த பாறையிடம் வந்து அதன் மீது உட்கார்ந்து கொள்ள, துலாஜியும் அவன் பக்கத்தில் அமர்ந்து தனது மடியிலிருந்த ஒரு கடிதத்தை எடுத்து அனந்திடம் கொடுத்தான். அந்த கடிதத்தை படித்த அனந்தின் முகத்தில் தீவிர சிந்தனை படர்ந்தது. இது எப்போது வந்தது என்று வினவினான் தனது நண்பனை நோக்கி. இன்று விடியற் காலையில். கவலைக்கு இடமான செய்தி என்று கூறினான் அனந்த். அந்த கடிதத்தை இன்னொரு முறை படித்து பார்த்து, கவலைக்கு ஏதுமில்லை, கடிதம் விபரமாக இருப்பதால் நடந்தது தெளிவாக தெரிகிறது. உன் தகப்பனார் முதலில் கொடுத்த ஓலையில் இந்த தகவல்கள் ஏதுமில்லையே. வால்டர் பிரவுன் மறுபடியும் போருக்கு வருவதாகத்தானே எழுதியிருந்தது என்று துலாஜியை கேட்டான் அனந்த். இந்த சமயம் வால்டர் பிரவுனுடன் வருவது கேப்டன் அப்டன் அல்ல, மாக்ரே வருகிறான் என்றான் துலாஜி. இந்த சமயத்தில் இரு பெண்களும் ஆடைகளை அணிந்து அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வரவே அவர்களையும் தங்கள் அருகில் வருமாறு அழைத்தான் துலாஜி.
அவர்கள் எதற்கு என்று அனந்த் அவர்கள் வருவதை தடை செய்ய பார்த்ததும் துலாஜி பெரிதாக நகைத்தான். எதற்கு நகைக்கிறாய்? காதல் உன் கண்ணை மறைப்பதை பார்த்தேன். எப்படி கண்டாய் அதை? உன் கண்களை மட்டுமல்ல, உன் மூளையையும் பெண்ணாசை மறைத்திருக்கிறது என்ற துலாஜி, அனந்த், இவர்கள் பெண்கள் மட்டுமல்ல என்று சுட்டி காட்டினான். வேறு என்ன? வீராங்கனைகள். ஒருத்தி கடற்போரில் நிகழற்றவள், இன்னொருத்தி வேவுக்காரி, தரைப்போரில் மிக வல்லவள். இவர்களும் நம் மந்திர ஆலோசனையில் கலந்து கொள்வது நல்லது. என்ன மந்திர ஆலோசனை? போரை பற்றி. அதற்கு அவகாசம் இருக்கிறது. இருக்கலாம், ஆனால் கடந்த கால விளைவுகளிலிருந்து நாம் படிப்பினை தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இரு பெண்களும் அவன் இருபுறத்திலும் உட்காரவே விஷயத்தை விவரிக்க துவங்கினான் துலாஜி. அதிகப்படியாக போனால் இன்னும் 10 நாட்களுக்குள் சிந்துதுர்கம் தாக்கப்படலாம். நம்மிடம் உறுதி கூறியபடியே மாக்கரே கவர்னரை அணுகிவிட்டான். கவர்னரும் இதுவரை தோல்வியை சம்பாதித்து கொடுத்திருக்கும் கேப்டன் நப்டினை நீக்கிவிட்டு மாக்கரேயை அவன் ஸ்தானத்தில் நியமித்திருக்கிறார். அதை பற்றி விவரமாக எனக்கு செய்தி வந்திருக்கிறது என்று கூறி அனந்தின் கையில் இருந்த கடிதத்தை சுட்டி காட்டினான். அந்த கடிதம் என் தந்தையால் எழுதப்பட்டது. முதல் கடிதத்தை அனந்த் கொண்டு வந்தான். அதில் மாக்கரே நம்முடன் சேர்வான் என்றும், கொங்கணி நாட்டின் கரைகளை கொள்ளையிடும் ஆங்கில கொள்ளைக்காரர்களான இங்கிலண்டையும் டெய்லரையும் தீர்த்து கட்டுமாறும் எழுதியிருந்தார். மாக்கரே எப்படி வருவான், எந்த கப்பல்களுடன் வருவான் என்பது இக்கடிதத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது என்று அத்துடன், அனந்த், அந்த கடிதத்தை அவர்களிடம் கொடு என்றும் கூறினான். அனந்த் கொடுத்த கடிதத்தை வாங்கி படித்த இரு பெண்களும் அதை துலஜிடம் கொடுத்தார்கள். அனந்தும் நானும் எந்த காரியத்தை முன்னிட்டு புறப்பட்டோமோ அந்த காரியம் முடியும் சமயம் நெருங்குகிறது. அதற்கு நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறிய துலாஜி சிறிது நேரம் சிந்தனையிலிருந்து மீண்டு வந்தான். அனந்தும் நானும் நம் நாட்டின் மேலை கடற்கரையின் நிலையை சரிக்கட்டு கிளம்பினோம். நீண்ட நாட்களுக்கு முன்பு அதை எப்படி செய்வது என்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்தோம். அந்த ஒப்பந்தப்படி இருவரும் இறுதிசையில் கிளம்பினோம். இருவரும் இருவிதமான அனுபவங்களை பெற்றோம். அனந்த் எதிர்பாராத விதமாக கார்வார்போரில் சிக்கிக்கொண்டு பிறகு இங்கு வந்து சேர்ந்தான். நான் கடற்போரில் சிக்கிக்கொண்டேன். அது ஒரு வினோத கதை என்று கூறி சிறிது நிதானித்தான். அதையும் சொல்லுங்கள் என்று கேட்டாள் கடல்ராணி. துலாஜி தலையை ஆட்டினான். சிறிது நேர மௌனத்தில் ஆழ்ந்தான். பிறகு சொன்னான், கவர்னர் புன் என்ற பைத்தியத்தை உங்களுக்கு தெரியும் என நினைக்கிறேன். பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆங்கிலேயரில் இத்தகைய மட சாம்பிராணியை நான் பார்த்ததில்லை என்ற துலாஜி, அவனது சரித்திரமே தோல்விகளின் தொகுப்பு. இந்த நாட்டுக்கு வர்த்தகம் செய்ய வந்த ஆங்கிலேயருக்கு நாடாலும் ஆசை வந்தது. அந்த ஆசையை பூர்த்தி செய்ய கவர்னர் பூன் வந்தார். வந்ததும் பம்பாயை சுற்றி சுவர் எழுப்பினார். சுவர் நகரத்தை காத்துவிடும் என்ற நினைப்பில் புது புது கப்பல்களை கட்டினார். கப்பல்கள் தாமாகவே போரிட்டுவிடும் என்ற நம்பிக்கையில். கோட்டை சுவரோ கப்பலோ வெறும் வசதிகளை தவிர போர்கள் வீரர்களால், வீரர்களின் அறிவால், போர் தந்திரத்தால், போர் திறமையால் சாதிக்கப்படுகின்றன என்பதை கவர்னர் பூன் உணரவில்லை. நம்மிடம் குமாஸ்தவாக இருந்த வால்டர் பிரவுனை தமது கடற்படை தளபதியாக்கினார். என் தந்தை மீது பலமுறை படையெடுத்து தோல்வியடைந்து பிரவுனை இன்னும் விடவில்லை கவர்னர். காரணம், ஒவ்வொரு தோல்விக்கும் காரணத்தை பிரவுன் தனது உப தளபதியின் மீது சுமத்தினார். அதை உண்மை என்று நம்பினார். இன்னும் நம்புகிறார் கவர்னர். காண்டேரி தீவில் அடைந்த தோல்வி, இருமுறை விஜயதுர்க்கத்தில் அடைந்த தோல்வி, கார்வார் தோல்வி, எதுவும் கவர்னர் புனின் கண்களை திறக்கவில்லை. இத்தகைய ஒரு படையெடுப்பின் போது ஏற்பட்ட ஒரு தொந்தரவால் கடற்கொள்ளைக்காரர்களான டெய்லரையும் இங்கிலண்டையும் அழிக்கவும் காசன்ட்ராவை கைப்பற்றவும் வால்டர் பிரவுனுக்கு உத்தரவளித்தார் கவர்னர். சுவாரஸ்யமாக இருக்கிறது, சொல்லுங்கள் என்றாள் கடல்ராணி. சாரு ஏதும் கேட்கவில்லைதான். இருப்பினும் அவள் மேல் இருந்த புருவங்களில் கேள்வி இருந்தது. துலாஜி சொன்னான், காசன்ட்ராவையும் விக்டரியும் பார்த்தவுடன் பிரவுனுக்கு குலைநடுக்கம் கண்டது. அப்பொழுது இங்கிலாந்து காசன்ட்ராவை இயக்கி வந்தான். டெய்லர் விக்டரி என்ற துணை கப்பலில் இருந்தான். விக்டரி என்ற பெயரை பார்த்ததும் அது தன்னுடைய கப்பல்தான் என்று பிரவுன் தீர்மானித்தான். பிரவுனின் கடற்படையிலும் விக்டரி என்ற பெயருடைய கப்பல் இருந்தது. அதனால் குதூகலித்த பிரவுனின் கப்பல் மீது தனது பீரங்கிகளை இயக்கி இங்கிலாந்து சுடவே பிரவுன் தனது கப்பலை திரும்பி ஓடுமாறு கட்டளையிட்டான். அவன் துணைத்தலைவன் கேப்டன் அப்டனும் தாங்கள் விஜயதுர்க்கத்தை தாக்குவதற்கு தான் அனுப்பப்பட்டிருப்பதாக கூறினான். இப்படி ஒரு கோழிகளும் முடிவு கட்டி கப்பலை திருப்பிய சமயத்தில் எதிரியை பற்றி சரியாக மதிப்பிட்ட இங்கிலாந்து காசன்ட்ராவை பிரிட்டிஷ் கப்பற்படைக்குள் செலுத்தி ஊடுருவி இருபுறமும் பீரங்கிகளை இயக்கி தாக்கினான். விக்டரியிலிருந்து டெய்லரும் பிரிட்டிஷ் கடற்படையை மும்முரமாக தாக்க தொடங்கினான். இரு வேட்டை நாய்களால் துரத்தப்பட்ட ஆட்டுக்கூட்டம் போல பிரிட்டிஷ் கப்பல்கள் ஓடின. பிராம் என்று கவர்னர் பூனால் கட்டப்பட்டு நாமகரணம் செய்யப்பட்ட பெரும் கப்பல் தீப்பற்றி எரிந்தது. போதா குறைக்கு லண்டன் என்ற கப்பலிலிருந்து பிரிட்டிஷ் மாலுமிகள் பக்கத்தில் வந்து கொண்டிருந்த லாசரெட்டா என்ற கப்பலுக்கு மாறி அங்கு நன்றாக குடித்துவிட்டு தளத்தின் மீது ஆடத் தொடங்கினார்கள். இந்த கேலிக்கூத்தின் விளைவாக அவர்களை விரட்டியடித்த இங்கிலண்டும் டெய்லரும்
எதிரி கப்பல்களில் ஒன்றான எலிசபெத்தையும் கைப்பற்றி கொண்டார்கள். இப்படி வெற்றி பெற்று அவர்கள் திரும்பிய சமயத்தில்தான் நானும் எனது மாலுமிகளும் காசன்ட்ராவில் வேலைக்கு வந்தோம். விசித்திரம் என்றாள் ராணி. துலாஜி மேலும் பேசத் தொடங்கினான். இத்தகைய தோல்விகளால் சீற்றத்துக்கும் அவமானத்துக்கும் உள்ளான கவர்னர் பூன் இப்போது வால்டர் ப்ரௌன் தலைமையில் கிரீன்விச், சாண்டோஸ், விக்டரி, பிரிட்டானியா, ரிவென்ஸ் இவற்றை கொண்ட ஒரு படையை அனுப்ப இருக்கிறார். இந்த படையில் ஒரு மாற்றம் இருக்கிறது. கேப்டன் அப்டனுக்கு பதில் கேப்டன் மாக்ரே கேப்டனாக வருகிறான். மாக்ரேயின் துணிவும் போர் திறமையும் இங்கிலாந்துக்கு கூட தெரியும். ஆகையால் இப்பொழுது வரும் கடற்படை பலமுள்ளதாக இருக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம் கவர்னருக்கு தெரியாது. இங்கே கதையை சிறிது நிறுத்தினான் துலாஜி. எது? கேசன்ட்ரா இங்கே இருப்பது. ஏற்கனவே அனந்துக்கும் மாக்ரேக்கும் ஒப்பந்தம் இருக்கிறதே என்றாள் சாரு. அது கவர்னருக்கு தெரியும். ஆனால் அதனால் பயனில்லை. கவர்னர் நம் யாரையும் நம்பவில்லை. கேசன்ட்ராவை அனந்து பிடித்து கொடுத்ததும் அனந்தையும் எங்களையும் சிறை செய்ய மாக்ரேக்கு உத்தரவிட்டிருக்கிறார் கவர்னர் என்று விளக்கிய துலாஜி குறுநகை கொண்டான். அப்படியானால் நீங்கள் என்ன செய்வதாக உத்தேசம் என்று வினவினாள் சாரு. இதுவரை மௌனமாயிருந்த அனந்த் கவர்னர் முறையை நாமும் கடைபிடிப்போம் என்றான். என்ன முறை அது? அவளுக்கு உடனடியாக பதில் சொல்லவில்லை அனந்த். துலாஜி, நீ வந்த வழியே சிந்து துர்க்கத்துக்கு சென்றுவிடு. நேற்று இரவு நீயும் நானும் இட்ட திட்டத்தை இவர்களுக்கு சொல்லுகிறேன். இன்று மாலை உன்னை பழைய இடத்தில் சந்திக்கிறேன் என்று கூறவே துலாஜி எழுந்து பழையபடி பாறைகளில் மறைந்து சென்று விட்டான். துரிதமாக போகும் முன்பு இவர்களிடம் அடுத்து வரும் போரை பற்றி மட்டும் பேசினால் போதும் என்று சொல்லிவிட்டு சென்றான். அவன் சென்றதும் அனந்த் தனது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த இரு பெண்களின் தோள்களை பிடித்து பாறையில் படுக்க வைத்தான். அவர்களுக்கு நடுவில் தானும் படுத்து கொண்டான். தனது இரு கைகளையும் இரு பெண்களின் உடல்களுக்கு குறுக்கையும் போட்டான். இதுதான் உங்கள் திட்டமா என்று வினவி சிரித்தாள் கடல் ராணி. வேறு என்ன இருக்கும் என்றாள் சாரு. சாரு, ராணி என்று அழைத்தான் அனந்த். ஏக காலத்தில் பெண்களின் இரு உங்களும் எழுந்தன, இணைந்தன. இருவரும் சிறிது ஒரு கழித்து என்னை அணைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி தனது கைகளை எடுத்துக்கொண்டான் அனந்த். நல்ல அழகு என்றாள் கடல்ராணி. மிக நேர்த்தி என்றாள் சாரு. சொன்னபடி செய்யுங்கள். கடுமையுடன் ஒழித்தது அனந்தின் கட்டளை. இதில் மிரட்டல் வேறா என்றாள் சாரு. எப்படி நம்மை கட்டிக்கொள்ளப் போகிறவர் கட்டளைதான் இடுவார் என்றாள் ராணி. ராணி, உனக்கு வெட்கமில்லை? இருந்தால் இவர் பக்கத்தில் ஏன் படுத்திருக்கிறேன் என்று கேட்டாள் ராணி. அடுத்து எதுவும் இருவரும் கேட்கும் நிலையில் இல்லை. இருவரையும் தனது இரும்பு கைகளால் பலவந்தமாக திருப்பி அனந்த் அணைத்துக் கொண்டான். அப்பொழுது சூரிய ஒளியால் பிரதிபலிக்கப்பட்ட கண்ணாடி வெளிச்சம் அவர்கள் மீது விழுந்து உலாவியது. இது என்ன என்று ராணி கேட்டாள். அவன் அணைப்பிலிருந்து விடுபடாமல், காம ஜோதி. என்ன? நம் மீது காரணமாகத்தான் உலாவுகிறது என்ற அனந்த் பூர்ண திருப்தி நிலவிய புன்முறுவல் கொண்டான். அத்தியாயம் 47. முத்திரை கடிதம். இந்த இன்பத்தை எல்லாம் ஓரளவு அனுபவித்தாலும் பூர்ண இச்சையை காட்டாத இந்திரஜித் அனந்த் தங்கள் மூவர் மீதும் ஓடிய வட்ட ஜோதியை கவனித்துக் கொண்டிருந்தான். 4-5 தடவை உலவிய பின் அது மறைந்து விடவே அப்பாடி என்று பெருமூச்சு விட்டான். என்ன அப்பாடி என்று கேட்டாள் சாரு, தனது தலையை சிறிது தூக்கி. ரொம்ப அலுப்போ என்று வினவினால் ராணியும் சிறிது தலை தூக்கி. அலுப்பில்லாமல் எப்படி இருக்கும்? பெரிய காரியத்தை சாதித்திருக்கிறார் என்றாள் சாரு புன்முறுவல் கொண்டு. ராணி மெல்ல நகைத்தாள். என்ன அப்பேற்பட்ட காரியம் நடந்துவிட்டது இப்பொழுது? சாரு தனது கருவெளிகளை ராணி மீது திருப்பினாள். சே ராணி, இது என்ன பேச்சு என்று கோபத்துடனும் நாணத்துடனும் சொன்னாள். ராணி மேலும் நகைத்தாள் கலகலவென்று. நாணமா சாரு என்றும் வினவினாள். பெண்களுக்கு அதுதானே முக்கிய ஆபரணம் என்று சாரு கேட்டாள். ஆம். என்ன முக்கிய ஆபரணம் என்று சொன்னாய்? சொன்னேன், அதை ஒப்புக்கொண்டேன். ஏதோ உள்ளர்த்தம் வைத்து பேசுகிறாய் ராணி. உள்ளர்த்தம் ஏதும் இல்லை, உனக்கு புரியாத அர்த்தமும் இல்லை. என்ன புரிகிறது எனக்கு? ஆபரணத்தை சில சமயங்களில் கழற்றி வைக்கிறோம் அல்லவா. ராணியின் கேள்வியில் பொருள் நன்றாக புரிந்ததால் சாருவும் நாணத்தை விட்டு நகைத்தாள். ராணி என்று சிறிது கடுமையாகவும் குரல் கொடுத்தாள். என்ன சாரு? ஆனாலும் நீ மோசம். எப்படி? பட்டவர்த்தனமாக பேசுகிறாய். அது கூடாதாக்கும். கூடாது, எதிலும் ஒளிவு மறைவு வேண்டும். ராணி கலகலவென நகைத்தாள். ஏன் நகைக்கிறாய்? நாம் இருப்பது மலைப்பாறை. ஆம். பகல் நன்றாக ஏறியிருக்கிறது. ஆம், பாறை கூட சுடுகிறது. அதைவிட உணர்ச்சிகள் சுடவில்லை. ராணி, அழட்டிக் கொள்ளதை சாரு. கதிரவர் நன்றாக வலம் வரும் சமயத்தில் நம்மை அவர் கட்டி அணைத்து கொண்டு பாறை மேல் கிடைக்கிறார். அதனால் என்ன? அதைத்தான் அவனும் கேட்கிறான். யார்? டெலிஸ்கோப்பின் மூலம் நம்மை கவனிப்பவன். ஐயையோ! என்ன ஐயையோ? டெலிஸ்கோப்பின் மூலம் நமது நிலையை இன்னொருவன் பார்க்கிறானா? இல்லை, இருவர். இருவரா?
ஆம், காமஜோதி முதல் உளவிற்று சில தடவை, பிறகு மறைந்தது, இப்பொழுது மறுபடியும் உலாவுகிறது என்று விளக்கிய கடல்ராணி, சி, கண்ணில் விழுகிறது ஒளி என்று முகத்தை அனந்தின் மார்பில் புதைத்துக் கொண்டாள். என் கண்ணிலும் விழுகிறது என்று சாருவ முகத்தை ராணியின் முகத்துக்கு பக்கத்தில் பதிய வைத்தாள். அதுவரை மௌனமாயிருந்த அனந்த், இரு பெண்களின் ஆட்டத்துக்கும் ஆட்பட்ட அனந்த், இது மிக நேர்த்தி என்று கூறி புன்முறுவல் கொண்டான். எது நேர்த்தி? முகத்தை சிறிது நிமித்தி கேட்டாள் ராணி. சொல்லுங்கள் என்றாள் சாரு. இன்னும் இருவர் நம்மை பார்க்கிறார்கள் என்பதை அறிந்த பின்பும் என் பிராணனை வாங்குகிறீர்களே, அதுதான் என்றான் அனந்த் நகைத்து. பிராணனை வாங்குகிறோமா? இப்படி இழுத்து கட்டும்படி நாங்கள் கேட்டோமா என்று பட்டவர்த்தனமாக சாரு கேட்டாள். சாரு, பட்டவர்த்தனமாக பேசாதே. ஏன்? எதிலும் ஒளிவு மறைவு வேண்டும். இதை ராணி சொன்னதும் மூவரும் நகைத்தார்கள். அந்த நகைப்புக்கு பிறகு அனந்த் எழுந்திருந்தான். அவ்விருவரையும் சிறிது நீக்கிக் கொண்டு எழுந்ததும் அவர்களை திரும்பி பாராமல் நேராக அறையை நோக்கி சென்றான். அறைக்கா போகிறீர்கள் என்று ராணி கேட்டாள் பாறை மீது உட்கார்ந்த நிலையில். ஆம் என்றான் அனந்த் திரும்பி பார்த்து. எதற்காக என்று கேட்டாள் சாரு. அங்கேதான் மறைவிருக்கிறது என்று கூறிவிட்டு அனந்த் நடந்தான் அறையை நோக்கி. அவன் செல்வதை பார்த்த சாரு ராணியை பார்த்து, ராணி, இவருக்கு அடியோடு வெட்கமில்லை, துணிந்த கட்டை. நாம் என்ன செய்வது இப்போது? செய்வதற்கு என்ன இருக்கிறது? அவர் அறைக்குள் நுழைந்து விட்டார் ராணி. நீ வேண்டுமானால் போ. அத்தனை அல்பமாக நினைத்து விட்டாயா ராணி? இதில் அல்பம் என்ன இருக்கிறது? நமக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, அதனால் கட்டுப்பாடு வேண்டும். கட்டுப்பாடுதான் பகிரங்கமாகிவிட்டதே. இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் இன்னும் கேவலமாக நடந்து கொண்டான் அனந்த். அறைக்குள்ளே இருந்து இரு பெண்களின் நீராடிய துணிகளை எடுத்து வந்து அறைக்கு வெளியே நன்றாக பிழிந்து உதறி ஒவ்வொன்றாய் பாறை மீது உலர்த்தினான். இதை கண்ட இரு பெண்களின் கண்களிலும் சீற்றம் மிதமிஞ்சி தெரிந்து, பார்த்தாயா ராணி? பார்த்தேன். நம்மை அவமானப்படுத்துகிறார், வேண்டுமென்றே செய்கிறார். பெருத்த போக்கிரி இவர், சந்தேகமில்லை. இப்படி சொல்லிக் கொண்டே இரு பெண்களும் அறையை நோக்கி விடுவிடுவென நடந்தார்கள். அவன் முன்பு வந்து நின்றதும் தரையை தங்கள் கமல பாதங்களால் உதைத்தார்கள். உங்களுக்கு வெட்கமில்லை என்று ராணி வினவினாள். கிடையாது சட்டென்று வந்தது அனந்தின் பதில். எங்களுக்கு இருக்கிறது என்று சாரு சேரினாள். எது? வெட்கம். அப்படியா? இதை வெகு வேடிக்கையாய் கேட்டான் அனந்த். புன்முறுவலும் கொண்டான். அவன் கண்கள் நகைத்தன. இதனால் வெகுண்ட ராணி, எங்கள் சேலை துண்டங்களை நீங்கள் உலர்த்துவதை பார்த்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கேட்டாள். பெண்ணுக்கு அடிமை? இல்லை இல்லை, பெண்களுக்கு அடிமை என்று நினைப்பார்கள். நீங்கள் இருவர் இருக்கிறீர்கள் அல்லவா என்றான் அனந்த் சர்வ சாதாரணமாக. அப்படி நினைப்பதை பற்றி சாரு பேசினால் தயங்கினாள். கவலை இல்லை என்றான் அனந்த். எங்களுக்கு கவலை இருக்கிறது என்றாள் ராணி. என்ன கவலை? எங்களை பற்றி கேவலமாக பேசுவார்கள் என்ற சாரு சொற்களை முடிக்கும் முன்பாக அவ்விருவரையும் தழுவி இழுத்து கொண்டு அறைக்குள் சென்றான் அனந்த். உள்ளே சென்றதும் அவன் நடவடிக்கை முற்றிலும் மாறியது. ராணி, நீ இன்று இரவு சுரங்க வழியில் பாண்டவ கட்டுக்கு போக வேண்டும். இந்த கடிதம் கனோஜிக்கு உடனடியாக போய் சேர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறி தன் மடியில் இருந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தான். கடிதம் நனையவில்லை, இதை பாதுகாக்க உள்ளே பெல்ட் போட்டு கொண்டிருக்கிறேன் என்றும் விளக்கினான். கடிதம் முத்திரை வைக்கப்பட்டிருப்பதை ராணி கண்டாள். புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தலையையும் ஆட்டினாள். இதற்காக தான் இத்தனை நாடகமா என்று சாருவும் வாயை பிளந்தாள். தூரத்தே கேசன்ட்ராவில் இருந்த சில்வரும், யுவர் ரைட், உண்மை டெய்லர், இதை நான் அனந்தினம் எதிர்பார்க்கவில்லை என்று கூறவும் செய்தான். டெய்லர் நகைத்தான். சில்வர், எந்த புருஷனும் முட்டாள், பெண் சம்பந்தப்படும்போது. இவனுக்கோ இரு பெண்கள் இருக்கிறார்கள் என்றும் சுட்டி காட்டினான். அத்தியாயம் 48. பெண் என்னும் சுழல். பெண் சம்பந்தப்படும் போது எப்பேற்பட்ட அறிவாளியான ஆண்மகனும் அடி முட்டாளாகிறான் என்ற டெய்லரின் கருத்துக்கு சான்று கூட்டுபவன் போல் அன்று முழுவதும் அனந்த் நடந்து கொண்டான். மலைப்பாறையில் படுத்து பேசி கனோஜிக்கு அனுப்ப வேண்டிய முத்திரை கடிதத்தை அறைக்குள் சென்றதும் ராணியிடம் கொடுத்த பிறகு முன்னை விட கேவலமான இழித்துளிகள் ஈடுபட்டான் இந்திரஜித். ராணியின் அந்த பிரத்யேக அறையில் முதல் நாள் படுத்து ராணியால் வெளியே துரத்தப்பட்ட அந்த மகாராஷ்டிர வீரன் இன்று அந்த அறையிலிருந்து வெளியே வர நீண்ட நேரம் பிடித்ததை டெலிஸ்கோப்பின் மூலம் கவனித்த டெய்லர் மேலும் பலமாக, அவன் அந்த அறையை விட்டு வெளியே வரமாட்டான் என்றும் கூறினான். அவன் அருகில் நின்றிருந்த சில்வர் மீண்டும் அவனிடம் டெலிஸ்கோப்பை வாங்கி அறை மீது பார்வையை நிலைக்க விட்டான். அறை கதவு மூடி கிடந்தது, அதனால் வெகுண்ட முகத்துடன் வெளியே வராமல் இருக்க மாட்டான் என்று பதில் கூறினான் டெய்லருக்கு. ஏன்? அவன் சாப்பிட வேண்டும், அவனுக்கு உணவு வேண்டும் என்று சில்வர் பதில் கூறினார். என்ன உணவு? நீயும் நானும் சாப்பிடும் உணவு. சில்வரின் குரல் கடுமையாய் இருந்தது. அது அனந்துக்கு அவசியமில்லை. ஏன் அவசியமில்லை?
அவனும் மனிதன்தானே? மனிதன்தான், ஆனால் நம்மை போல் இல்லை. இரு பெண்களுடன் இருக்கிறான். உள்ளே போதிய அளவு அவனுக்கு உணவு இருக்கிறது என்றும் கூறினான். அத்துடன் தொடர்ந்தான், இதோ பார் செல்வர், அனந்தும் நம்மை போல ஒரு கடல் கொள்ளைக்காரன். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அனுபவிக்கிறான் என்று டெய்லர் சொன்னதை சில்வர் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் அடுத்து நிகழ்ந்த நிகழ்ச்சிகளால் அவன் சித்தம் பெரிதும் குலைந்தது. நீண்ட நேரம் கழித்து களைந்த ஆடைகளுடன் இருந்த இரு பெண்களையும் அழைத்து கொண்டு அனந்த் அறையிலிருந்து வெளியே வந்தான். வந்ததும் முன்பு பாறை மீது தான் உலர்த்திய அந்த பெண்களின் சேலை துண்டுகளை எடுத்து நன்றாக உதறி மடித்து எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று அவற்றை வைத்துவிட்டு திரும்பினான். அவன் செய்த ஏதோ செய்கையை தொடர்ந்து இரு பெண்களும் தங்கள் தலைமயிரை கோதிவிட்டு கொண்டு சேலையையும் சரிப்படுத்தி கொண்டார்கள். பிறகு மூவரும் பாறைகளில் இறங்கி மற்றொரு பாறையின் மறைவிலிருந்து ராணியின் படகில் ஏறி சிந்துதுர்க்கத்தின் வாயிலுக்கு வந்தார்கள். அப்படி வந்தபோதும் கரையை அடைவதற்கு முன்பு காசன்ட்ராவின் தளத்திலிருந்த டெய்லரையும் சில்வரையும் நோக்கி உற்சாகமாக கையை ஆட்டினான் அனந்த். துடுப்புகளிலிருந்து ஒரு கையை எடுத்து அதற்கு சில்வர் எந்தவித பதிலையும் சைகை மூலம் சொல்லாவிட்டாலும் டெய்லர் தனது இரு கைகளையும் உயரத் தூக்கி குதூகலமாக ஆட்டி குட்பை வெல்டன் என்று கத்தினான். இன்னொருவன் ஏன் கத்தவில்லை என்று சாரு கேட்டாள். நாடகத்தில் நம்பிக்கை இல்லாதவன், கப்பலில் உள்ள மூவரில் மிக கூறிய அறிவுள்ளவன் என்றான் அனந்த் பதிலுக்கு. அதை ஆமோதித்த ராணி சொன்னாள், சில்வர் உங்கள் நாடகத்தை நம்பவில்லை என்று. ஆம். அப்படியானால் நாடகம் வீணா? வீணல்ல. எந்த முடிவையும் கேசன்ட்ராவில் இங்கிலண்டும் டெய்லரும் தான் எடுக்க முடியும். டெய்லர் ஒருமுறை ஒரு விஷயத்தை நம்பிவிட்டால் அவனை அசைக்க 10 சில்வர்களாலும் முடியாது. இந்த சமயத்தில் உரையாடலில் இடைப்புகுந்த சாரு, இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வினவினாள். இன்று காலை மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். சாருவின் முகத்தில் பொய்க்கோபம் துளித்தது. ராணி பார்த்தாயா என்று வினவினாள் சாரு. ராணி புன்னகை கொண்டாள். கவனித்தேன். அனந்த் துடுப்புகளை துளாவதை நிறுத்தி என்ன கண்டுவிட்டீர்கள் என்று வினவினான். உங்கள் கெட்ட எண்ணத்தை. எனக்கா கெட்ட எண்ணம்? ஆம். நீங்கள் ஆடியது நாடகம் அல்ல. நாடகம் என்பது ஒரு சாக்கு என்றாள் ராணி. எதற்கு சாக்கு? ராணி பதில் சொல்ல முடியாமல் திகைத்தாள். உங்களை என்று ராணி ஆரம்பித்தவள், சொல்லேன் சாரு என்று சாருவுக்கு உத்தரவிட்டாள். என்ன சொல்ல சொல்கிறாய்? இவரை பற்றிய உண்மையை நீ சொன்னால் என்ன? கேவலமா இருக்கிறது சாரு. எனக்கு மட்டும் கேவலம் இல்லையா? இந்த சமயத்தில் குறுக்கிட்ட அனந்த், சொல்வதை வெளிப்படையாகத்தான் சொல்லேன் என்றான். உங்களைப் போல் நாங்கள் வெட்கம் கேட்டவர்கள் அல்ல. ஆம். ஒத்துப்பாடினாள் சாரு. சந்தோஷம் என்றான் அனந்த். எதற்கு சந்தோஷம்? அனந்த் சிறிது சிந்தித்தான். என்ன சிந்திக்கிறீர்கள்? சொல்லிவிடுங்கள் என்ற ராணி அவனை நெருங்கினாள். வாயை திறங்கள் என்றாள் சாரு. என்ன கொடுக்கப் போகிறீர்கள் என்று வினவினான் அனந்த். சாரு, இவர் அயோக்கியத்தனம் முற்றுகிறது. ஆம் ராணி. சந்தோஷம் என்கிறீர்களே, அது எதற்காக? முதலில் அதை சொல்லுங்கள். நீங்கள் வெட்கம் கெட்டவர்கள் அல்ல என்று சொல்லவில்லையா என்று அனந்த் வினவினான். சொன்னோம். அதற்குதான் சந்தோஷம் தெரிவித்தேன். வெட்கம் பெண்களுக்கு அணிகலன் என்று அனந்தை இரு பெண்களும் சுடசுட பார்த்தார்கள். ஆளுக்கு ஒரு கையை பிடித்து கொண்டார்கள். உங்களை இப்படியே கடலில் எரிந்து விடுகிறேன் என்றாள் ராணி. இவர் துடுக்குத்தனத்துக்கு அதுதான் சரி என்றாள் சாரு. அப்படி எரிந்தால் சுழலில் சிக்கிவிடுவேன் என்றான் அனந்த். சுழலா? ஆம் என்று அனந்த் கூறினான். குலசேகர ஆழ்வார் சொன்னது சரிதான் என்றும் கூறினான். ஆழ்வாரா? தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பக்தர் கூட்டம் உண்டு. அவர்களில் குலசேகர் ஒருவர். என்ன சொன்னார் அவர்? கடலில் சுழல் எப்படி இருக்கிறதோ அப்படி பெண்டாட்டியும் சுழல் என்றார் மகானுபவன். இதை சொல்லி கண்களை உயர்த்தினான் ஆகாயத்தை நோக்கி. உங்களுக்கு பொண்டாட்டி ஏது என்று சாரு கேட்டாள். பின்னால் வருபவர்களுக்கு முன்னிலக்கணம், அதாவது நீங்கள் என்ற அனந்த் அந்த பெண்ணின் சீற்றத்தை கண்டு சரையில் என்ற துடுப்புகளை எடுத்து வேகமாக துழாவ படகு துரிதமாக சிந்துதுர்க்கத்தின் வாயிலை அடைந்தது. கரையை அடைந்ததும் இரு பெண்களும் முதலில் கரையில் தாவி குதித்து தளபதி மாளிகை நோக்கி நடந்தார்கள். அவர்களுக்கு பிறகு கரையில் இறங்கி இரும்பு தலையில் படகை பிணைத்த அனந்தை வரவேற்க அந்த இடத்திலேயே சங்கர்பந்த் முகத்தில் எல்லும் கொல்லும் வெடிக்க காத்திருந்தார். அவன் கரை ஏறியதும் சங்கர்பந்த் வினவினார் வறண்ட குரலில், இது அத்துமீறி போகிறது என்று. அனந்த் அவரை ஏறிட்டு நோக்கினான். குழப்பம் சிறிதும் இல்லாத பார்வையுடன், எது என்று வினவினான் அதிகார குரலில். இரு பெண்களுடன் உனது சல்லாபம் என்றார் சங்கர்பந்த். காரணம் உங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் காரணம் நீங்கள் சொன்னதுதானா என்பது சந்தேகமாய் இருக்கிறது என்றார் சங்கர்பந்த். சந்தேகமாய் இருந்தால் துளசியை கேட்பதுதானே என்றான் அனந்த். அவனுடைய நண்பன்? இல்லாவிட்டால் சில்வரை கேளுங்கள். அவனையா? ஆம். அவன் விரோதி, இருப்பினும் உங்களை விட அறிவாளி. இதை ரசிக்கவில்லை சங்கர்பந்த், இருப்பினும் அதை பற்றி பொருட்படுத்தாமல் கேட்டார்.
அவனிடமிருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? நான் நடத்துவது காதல் நாடகம் என்பதை அவன் சொல்வான். லேசாக அவனை ஏமாற்ற முடியாது என்ற அனந்த், உங்களை இரவு சந்திக்கிறேன் என்று கூறி கோட்டைக்குள் சென்று விட்டான். சிந்ததுர்க்கத்தின் வாயிலில் நுழைந்தவன் சங்கர்மந்தின் மாளிகைக்கு செல்லவில்லை. பீரங்கி அறைக்குள் இருந்த கோட்டை மதிலை நோக்கி சென்றான். அன்று முழுவதும் கோட்டை தெருவிலே சிவாஜி சிலை இருந்த இடத்திலே அவன் தலை காட்டவே இல்லை. பீரங்கி அறை ஒன்றில் உணவு வரவழைத்து உண்டு படுத்தவன் மாலையில் எழுந்து புத்தாடை அணிந்து இரு கைத்துப்பகைகளை இடுப்பில் செருகி நாலு அறைகள் தள்ளியிருந்த துலாஜியின் அறைக்கு சென்றான். அவனுக்காக காத்திருந்த துலாஜி, கடிதம் என்ன ஆயிற்று என்று வினவினான். ராணியிடம் கொடுத்து விட்டேன். நல்லது, அடுத்த நடவடிக்கை தயார் செய்ய வேண்டும். சரி வா, தளபதியை பார்ப்போம் என்ற துலாஜி அனந்தை அழைத்து கொண்டு சங்கர்பந்தின் மாளிகையை அடைந்தான். இருவரையும் கடுகடுப்பான முகத்துடன் வரவேற்றார் சங்கர்பந்த். அடுத்து என்ன நாடகம்? இன்றிரவு என்று துலாஜி தொடங்கினான். சொல்லுங்கள், நடப்பதை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடாது. என்ன நடக்கும்? நீங்களே பார்க்கலாம். பார்த்து உணர்ச்சிவசப்பட்டு காரியத்தை கெடுக்கக்கூடாது. என்ன காரியம்? நீங்கள் பார்க்க இருக்கும் போது நான் சொல்ல அவசியமில்லை என்று கூறிய துலாஜி அனந்தை அழைத்து கொண்டு செல்லும் முன்பு, எது நடந்தாலும் பதற்றப்படாதீர்கள் என்று எச்சரித்து சென்றான். நள்ளிரவும் வந்தது. மாளிகை உப்பருகில் நின்றிருந்தார் சங்கர்பந்த். அப்பொழுது மாளிகையிலிருந்து வெளியேறிய ராணி சிவாஜி சிலையிலிருந்து இடத்தை நோக்கி நடந்தாள். அதன் பக்கத்து அறையில் நுழைந்தாள். அறை நாழிகை ஓடியது. அந்த அறையை நோக்கி அனந்த் கடந்து சென்றான். அறைக்குள் நுழைந்து கதவை சாத்திக் கொண்டான். கதவு சிறிது பலமாகவே தாளிடப்பட்டதால் அதன் ஒளி கோட்டையில் பலமாகவே கேட்டது. உள்ளே இருந்த ராணி கேட்டாள், பெண்டாட்டி எனும் சுழலில் சிக்கிவிட்டீர்களா என்று புன்முறுவலும் கொண்டாள். ஆம். மேலே என்ன என்று ராணி வினவினாள். நடக்க வேண்டியது நடக்கும். நீண்ட நேரமாகியும் கதவு திறக்கப்படாததால் சங்கர்பன் சினந்து கிளம்ப முற்பட்டார் தமது மாளிகையிலிருந்து. அவர் மாளிகை கூடத்துக்கு வந்ததும் அங்கு உட்கார்ந்திருந்தான் துலாஜி கை துப்பாக்கியுடன். நீங்கள் மாளிகையை விட்டு கிளம்ப வேண்டாம் என்ற துலாஜி கை துப்பாக்கியை அவரை நோக்கி நீட்டவும் செய்தான். ஏன்? இரண்டு காரணங்களை சொன்னான் துலாஜி. திகைப்பும் சீற்றமும் கலந்த உணர்ச்சிகள் சங்கர்பந்தின் முகத்தில் தோன்றின. அத்தியாயம் 49. துரித நிகழ்ச்சிகள். நடுக்கூடத்தில் கையில் துப்பாக்கியுடன் உட்கார்ந்திருந்த துலாஜி மாளிகையை விட்டு தன்னை கிளம்ப வேண்டாம் என்று தடுத்ததே சங்கர்பந்துக்கு சீற்றத்தை அளித்ததென்றால் அவன் சொன்ன காரணங்கள் அவர் சீற்றத்தை மட்டுமின்றி திகைப்பையும் உச்சரடிக்கு கொண்டு சென்றன. ராணியும் அனந்தும் அதே துறையில் தனித்திருப்பது இது முதல் தடவையல்ல. தவிர நீங்கள் வெளியில் சென்று அவர்கள் இருக்கும் கதவை தட்டினால் அதை எதிரிகளும் கவனிப்பார்கள் என்று கூறினான். அவர்களுக்கு ஏற்கனவே சில சந்தேகங்கள் இருக்கின்றன, அதை நாம் உறுதிப்படுத்த வேண்டாம் என்றும் சுட்டிக்காட்டினான் துலாஜி. எதிரிகள் என்று துலாஜி யாரை குறிப்பிடுகிறான் என்பது சங்கர்பந்துக்கும் தெரிந்திருந்தும் சீற்றம் சித்தத்தை சரியாக இயக்காததால், எதிரிகளா, யார் அவர்கள் என்று விசாரித்தார் கடுமையான குரலில். வேறு யார்? டெய்லர், இங்கிலாந்து, சில்வர் என்று விடையளித்த துலாஜி ராணியும் அனந்தும் ஆடும் காதல் நாடகத்தை அவர்கள் நம்பவில்லை என்றும் தெரிவித்தான். சங்கர்பந்தின் முகம் மிக கடுமையாக மாறி அவர் கண்களில் நெருப்பு பொறி பறந்தது. அப்படியானால் இது வெறும் நாடகமா என்று நெருப்பென உதிர்ந்தன சொற்கள் அவர் உதடுகளில் இருந்து. தளபதி, இது நாடகமாகத்தான் துவங்கியது, ஆனால் இப்பொழுது நான் நிச்சயமாக சொல்ல முடியாது என்று நிதானமாக பேசினான். அப்படி என் பெண்ணும் என்றவன் சற்று நிதானித்து அந்த என்று துவங்கிய பேச நாய் இழாமல் உணர்ச்சிசப்பட்டு நின்றார். அந்த அயோக்கியன் அனந்தும் என்று சொல்ல இருந்தீர்கள். நீங்கள் என்ன வசை பாடினாலும் அனந்த் எடுத்த காரியத்திலிருந்து விலக மாட்டான் என்றான் துலாஜி. எடுத்த காரியம் என்ன? கடற்கொள்ளைக்காரர்களை அழிப்பது அல்லது செயலற்று போக செய்து திரும்ப தலை காட்ட முடியாமல் அரபிக் கடலிலிருந்து துரத்திவிடுவது ஒன்று, பிரிட்டிஷாரின் கடல் பலத்தை முறிப்பது இரண்டு. இந்த இரண்டையும் நிறைவேற்றத்தான் நாங்கள் இங்கு வந்தோம். இது முடிந்ததும் இருவரும் இங்கிருந்து கடையை கட்டிவிடுவோம் என்று துலாஜி விளக்கினாலும் சாந்தமடையவில்லை சங்கர்பந்த். நாம் மட்டும் கொள்ளைக்காரர்கள் அல்லவா என்றார். நாம் அடிக்கும் கொள்ளை நாட்டுக்கு பலனை அளிக்கிறது, நாட்டை வலுப்படுத்துகிறது. தாம் மேல்நாட்டு கப்பல்களை கொள்ளையடிக்கிறோம், அதனால் நாடும் பலவீனப்படாது, சேதப்படுவது வெள்ளையர் கப்பல்கள். இங்கிலண்டும் டெய்லரும் கொள்ளையடிப்பது சுயநலத்துக்கு. பிரிட்டிஷ்காரர்கள் கனோஜி அழிக்க பார்ப்பது அவர் கொள்ளைக்காரர் என்பதல்ல, அவர் கடற்படை பலம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்ய கனவுக்கு பெரும் இடைஞ்சலாக இருக்கிறது. ஆகையால் நமக்கும் மற்ற கொள்ளைக்காரர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. துலாஜி இதை மிக நிதானமாகவும் சிறிது உணர்ச்சிசப்பட்டும் சொன்னான். இதற்கும் ராணியும் அனந்தும் அறைக்குள் தனித்து படுப்பதற்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது என்று கேட்டார் சங்கர்பந்த். இருவரும் படுக்கவில்லை என்றான் துலாஜி. பிறகு ஏதோ சிரித்துவிட்டு தனது கை துப்பாக்கி இடையில் செருகிக் கொண்டான். உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் அறையை நோக்கி போகலாம் என்று சொல்லிவிட்டு எழுந்திருந்தான். இப்பொழுது நான் போய் கதவை தட்டுகிறேன், என்ன ஆகும் என்று சீறினார் பந்த்.
சிந்துதுர்க்கத்தின் ரகசியம் வெளிப்படும். துளாஜியின் குரலில் அலுப்பும் சங்கர்பந்தை பற்றிய எரிச்சலும் தெளிவாகவே தலை காட்டின. வெளியே கிளம்ப திரும்பிய சங்கர்பன் சட்டென்று திரும்பினார். ரகசியமா? என்ன ரகசியம்? போய் தெரிந்து கொள்ளுங்கள் என்ற துளாஜி தான் உட்கார்ந்திருந்த மஞ்சத்தில் நன்றாக சாய்ந்து கால்களையும் நீட்டிக்கொண்டான். சங்கர்பந்துக்கு அவன் அலட்சியமும் தனது மாளிகைக்கு சொந்தக்காரன் போல் நடந்து கொண்டதும் அடியோடு பிடிக்கவில்லை என்றாலும் வேறு வழியின்றி வெளியே நடந்தார். சங்கர்பந்த் பெரிய வீரன் ஆனாலும் அந்த வீரத்தை பயனற்றதாக செய்ய அவரிடம் அனாவசியமான பிடிவாதம் இருந்ததால் அதை அன்று செயல்படுத்த முற்பட்டு மாளிகையை விட்டு வேகமாக வெளியே நடந்தார். தெருவில் பயங்கர அமைதி நிலவி கிடந்தது. கோட்டை சுவர் மீது உலாவிய 10 காவலர் கூட கோஷம் ஏதும் போடாமல் மௌனமாக நடந்ததால் பிசாசுகள் உலாவது போன்ற பிரமை ஏற்பட்டது. கோட்டை சுவர்களையும் பார்த்து தெருவின் கோடியில் சுவரை ஒட்டியிருந்த சிவாஜி சிலை கோவிலையும் ஒரு முறை பார்த்தார். பிறகு ஆகாயத்தில் கண்களை ஒட்டி நட்சத்திர மண்டலத்தை பார்த்தார். புஷ்பகொத்து போன்ற நட்சத்திர கூட்டம் சிறிது வடக்கே நகர்ந்திருந்தது. நள்ளிரவு தாண்டி அரை ஜாமம் முடிந்துவிட்டது என்று தமக்குள் சொல்லிக் கொண்ட பந்த் அடுத்தபடி தமது கண்களை சிவாஜி சிலை கோவிலுக்கு பக்கத்து அறை மீது செலுத்தினார். அறை கதவு மூடப்பட்டிருந்தது. மூடப்பட்டிருந்ததை கண்டதும் மூட்டப்பட்ட சினத்துடன் வேகமாக நடந்தார் சங்கர்பந்த் அந்த அறையை நோக்கி. அறையை அடைந்ததும் சற்று பலமாகவே கதவை தட்டினார். யாரது என்று அனந்தின் குரல் உள்ளே இருந்து ஒலித்தது. குரலின் தன்மையிலிருந்து அவன் உறக்கத்தில் இருப்பது புலனானதால் சங்கர்பந்த் நிதானம் எழுந்தார். ரத்னாவும் தூங்கிவிட்டாளா என்று கேட்டார் பந்த் தமது மகளின் இயற்பெயரை சொல்லி. ரத்னாவா? ஆம். யாரது? என்னிடம் விளையாடாதே, நான் ராணி அல்ல. வேறு யார்? அவள் அப்பன். அவள் அப்பனுக்கு இங்கு வேலை இல்லை. இதை கேட்டதும் சங்கர்பந்தின் நிதானம் அடியோடு காற்றில் பறக்கவே, ராணிக்குத்தான் வேலை இருக்கிறதோ என்று கேட்டு கதவை காலால் உதைத்தார். அதை அடுத்து உள்ளே அனந்தின் முடகல் கேட்டது. சிறிது தள்ளாடி அவன் எழுந்திருக்கும் ஒளியும் கேட்டது. அப்படி எழுந்திருந்தால் கீழே போடப்பட்டிருந்த ஒரு பை சற்றே நகரும் சத்தமும் கேட்டது. இந்த ஒளிகளையெல்லாம் தமது சந்தேகத்தின் அத்தாட்சிகளாக ஏற்று இடையிலிருந்த கை துப்பாக்கியையும் கையில் எடுத்து கொண்டார் மால்வான் தளபதி. அந்த சமயத்தில் மெல்ல கதவு திறக்கப்பட்டது. கலைந்த குழலுடன் சற்றே கிழிந்த சட்டையுடனும் தளர்ந்த நிஜாருடனும் தலையை வெளியே நீட்டினான் அனந்த். அவன் கோலம் அவன் காமயிச்சை பூர்த்தியானதற்கு அடையாளம் என்று முடிவு கட்டிய சங்கர்பந்த் எங்கே அவள் என்று கேட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்தார். நுழைந்ததும் பிரமையடைந்து நின்றார். ராணி அங்கு இல்லை. அரை மூலையில் என்றும் இல்லாத திருநாளாக அன்று ஒரு சிறுவிளக்கு மட்டும் காட்சி அளித்தது. பாயும் ஒரு தலையணையும் தரையில் கிடந்தன. தலையணையை அடுத்து அனந்தின் இரு கை துப்பாக்கிகளும் நித்திரை செய்து கொண்டிருந்தன. சங்கர்பந்த் இவ்விதம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த சமயத்தில் தூக கலக்கத்தில் இருந்த அனந்த் மீண்டும் பாயில் படுத்துக் கொண்டான். தலையணையின் ஒரு பக்கத்தில் இருந்த இரண்டு துப்பாக்கிகளை பிரித்து இரு பக்கத்திலும் வைத்துவிட்டு ஒரு கழித்து படுத்துக் கொண்டான். அரைவாசி கண்களையும் மூடிக்கொண்டான். துயில் வந்ததால் முழுவதும் மூட முயன்ற சமயத்தில் சங்கர்பந்தின் குரல் எழுந்தது. எங்கே அவள்? தெரியாது. நானே பார்த்தேன் அவளை. இருந்தால் அழைத்து போகலாம். என்னும் விளையாடுகிறாய்? அந்த துர்பாகிய நிலைக்கு நான் வரவில்லை. ராணியுடன் விளையாடினாலாவது பயனுண்டு. அவளை என்ன செய்தாய்? தந்தை கேட்கும் கேள்வி அல்ல இது. பதில் சொல்வதும் விபரீதம் என்று அனந்த் புரண்டு படுத்து கொண்டான். சங்கர்பன் திகைத்தார் சில வினாடிகள். அந்த சமயத்தில் மெல்ல அழைத்தான் அனந்த். தூங்கியபடி, தளபதி. என்ன? கதவை மூடிவிடுங்கள். என்னுடன் படுத்துக்கொள்ளுங்கள். எதற்கு? சங்கர்பந்த், என்ன? உமது கேள்விகளை வர வர விபரீதமாக திரும்புகின்றன. என்ன விபரீதம் என்று கேட்டுக்கொண்டே அனந்தை அணுகினார். அணுகி அவன் உண்மையில் உறங்குகிறானா பாசாங்கு செய்கிறானா என்பதை அறிய குனிந்து நோக்கினான். அனந்தின் கண்கள் நன்றாக மூடி கிடந்தன. அவன் சுவாசம் சீராக வந்து கொண்டிருந்தது. அமைதியான அவனது நித்திரை அவன் பேச்சை விட அவருக்கு எரிச்சலை அளித்ததால் பாயோடு அவனை வாரி எரிய திட்டமிட்டு பாயின் ஒரு புறத்தை எடுத்தார். பாயை தொட வேண்டாம். அனந்தின் எச்சரிக்கை குரல் மெதுவாக ஒலித்தாலும் அதில் பரம பயங்கரம் ஒலித்தது. அதே சமயத்தில் வெளியே யாரோ வரும் சத்தம் கேட்கவே சட்டென்று கை துப்பாக்கி எடுத்து குறிவைத்துக் கொண்டு குதிரையையும் இழுத்து சுட தயாராக வெகு வேகமாக திரும்பினார் பந்த். அவர் கண்களுக்கு எதிரே சில்வரின் இடுப்பில் இருந்த பல கை துப்பாக்கிகளில் இரண்டு பயங்கரமாக விழித்துக் கொண்டிருந்தன. உன் கை துப்பாக்கி அகற்று என்ற உத்தரவும் சில்வரிடமிருந்து வந்தது. அவன் சொன்னதை தொடர்ந்து அவனுக்கு பின்னால் நின்றிருந்த இங்கிலண்டும் கூறினான். பந்த், சில்வர் சொன்னபடி செய்யுங்கள் என்று. அவன் கையிலும் ஒரு துப்பாக்கி இருந்தது. துப்பாக்கியை அவன் வெகு அலட்சியமாக பிடித்திருந்தாலும் அது உபயோகத்துக்கு தயாராயிருப்பதை உணர்ந்து கொண்ட சங்கர்பன் தமது கை துப்பாக்கியை இடைக்கச்சையில் செருகிக் கொண்டாள். தட் இஸ் எ குட் பாய் என்று பந்தை பாராட்டிய சில்வர், அதோ தூங்குபவனையும் எழுப்ப ஆட்சேபணில்லையே என்று கெஞ்சி கேட்டான். தூங்குபவரை நான் எழுப்பும் பழக்கமில்லை என்று பச்சை பொய்யை சொன்னார் பந்த். இதை கேட்டதும் சில்வர் பெரிதாக நகைத்து,
உன் பெண் எங்கே? இவருடன் இங்கே இருந்தவள் கதவை யார் தெரிந்தது உனக்கு? அனந்துதானே, அனைத்தையும் நாங்கள் கவனித்துக் கொண்டுதான் இருந்தோம். ஆகையால் எங்கள் கண்களில் மண்ணைத்துவ பார்க்காதே என்ற செல்வர் தனது ஒரு கையிலிருந்த கை துப்பாக்கியை பெல்ட்டில் செருகிக் கொண்டு அந்த கையால் தன் தோளிலிருந்து அசுரக்கிளியை எடுக்கப் போனார். அதே சமயத்தில் அரை தூக்கத்திலிருந்து அனந்தின் கை துப்பாக்கி ஒன்று வெகு துரிதமாக இயங்கி சில்வரின் வலது கையில் இருந்த துப்பாக்கியை மட்டுமின்றி இங்கிலண்டின் கை துப்பாக்கியையும் பறித்து சென்றது. இன்னொரு முறை முட்டாள்தனத்தை காட்டு, அந்த கிளியை கொன்றுவிடுகிறேன் என்ற எச்சரிக்கையும் அனந்திடமிருந்து வந்தது. சில்வர் அனந்தை நோக்கினான் சினத்துடன். அனந்த் கண்களை அரைவாசை மூடி கையில் புதைத்து கொண்டிருந்த துப்பாக்கியை அரையும் குறையுமாக பிடித்து கொண்டிருந்தான். அவன் ஒரு கழித்து படுத்திருந்த கோலமும் தலையணை மீது ஒருபுறம் திரும்பியிருந்த முகத்தின் தோரணையும் திடீரென பளிச்சிட்ட கண்களும் ஏதோ சிறுத்தை ஒன்று பாய தயாராக இருக்கும் நிலையை நினைவூட்டவே, அனந்த் முட்டாள், இத்துடன் தப்ப முடியாது என்று கூறினான் சில்வர். சில்வர், நீ சொன்னது முற்றம் சரி, இவனை நான் ஒழித்து விடுகிறேன் என்று கூறிக்கொண்டே மற்றொரு பக்கத்திலிருந்து வெளிவந்த டெய்லர் தனது இரு கைகளிலும் இருந்த இரு கை துப்பாக்கிகளை கிளிக் என்று இழுத்தான். அனந்த் தொலைந்தான் என்று எல்லோருமே முடிவு கட்டினார்கள். அத்தியாயம் 50. சிந்துதுர்க்கத்தின் ரகசியம். அந்த துப்பாக்கியை கீழே போடு. இதை சொன்னவன் குரலில் தீர்மானம் இருந்தது, கடுமை பலமாக இருந்தது. அனந்த் ஒழிந்தான் என்று முடிவு கட்டியவர்கள் அவன் முடிவுக்கு காலம் வரவில்லை என்பதை சந்தேகமர உணர்ந்தார்கள். சொன்னவன் யார் என்பதை குரலிலிருந்து புரிந்து கொண்டதால் டெய்லரின் இரு கை துப்பாக்கிகளும் தரையில் விழுந்தன. ஒன்றிலிருந்து குதிரை முக்கால்வாசி இழுக்கப்பட்டிருந்ததால் அது வெடித்து அதன் ரவை ஒன்று தரையில் கீறிச்சிட்டு ஓடியது. டெய்லர் மிகுந்த சினத்துடன் பின்புறமாக திரும்பி தனது எரிவழிகளை எதிரி மீது நாட்டினான். எந்த கை துப்பாக்கியை காட்டி முன்பு தளபதி சங்கர்பந்தை மாளிகையில் மறித்தானோ அதே கை துப்பாக்கியை நேராக அனைவரையும் நோக்கி குறிவைத்த வண்ணம் கால்களை நிலத்தில் பரப்பிக்கொண்டு மேலுக்கு சாந்தமும் உள்ளுக்குள் சிரமும் விரிந்த கண்களுடன் நின்றிருந்தான் துலாஜி ஆங்கிரி. அவன் ஒல்லியான சரீரம் கூட அந்த சமயத்தில் பரம பயங்கரத்தை அளித்தது பார்ப்பவர்களுக்கு. ஆதலால் செயலிழந்து மற்றவர்கள் நின்றாலும் மூர்க்கத்தனம் நிரம்பிய டெய்லர் மட்டும் கேட்டான், இதனால் என்ன சாதிக்க பார்க்கிறாய்? துலாஜியின் கூறிய விழிகள் விஷம் தீட்டப்பட்ட அம்புகளைப் போல் டெய்லர் மீது நிலைத்தன. நம்மை நாமே ஒருவருக்கொருவர் கொன்று கொள்வதை தடுக்க பார்க்கிறேன். இம்முறை மாக்கரை வரும்போது அவனை எதிர்க்க நம் அனைவர் சக்தியும் வேண்டும். எல்லாவற்றையும் விட அனந்தின் யோசனை மிக முக்கியமாக வேண்டும். அவனை அழித்தால் நாம் அழிந்தோம் என்று வெறுப்பும் இகழ்ச்சியும் கலந்த குரலில் கூறினான் துலாஜி. துலாஜியின் சொற்கள் சில்வருக்கு சினத்தை ஊட்டவே, அனந்த் இல்லாவிட்டால் நாம் அனைவரும் அழிக்கப்படுவோமா? ஏன், நாம் ஆளுமிகள் அல்லவா? கடற்போரில் நமக்கு அனுபவம் இல்லையா என்று வினவினான். இம்முறை நாம் அனுபவம் மட்டும் போதாது, வருவது மாக்ரே, அதுவும் உங்களை அழிக்கும் உறுதியுடன் வருகிறான் என்று துலாஜி சுட்டி காட்டினான். ஏற்கனவே அவன் இப்படித்தான் முயன்று என்னிடம் சிறைப்பட்டான். சில்வரின் தயவால் தப்பினான் என்று இங்கிலாந்து கூறினான். அவன் சிறைப்பட்டது துணை கப்பல்கள் துணிவின்றி ஓடிவிட்டதால். இப்பொழுது மாக்ரே அப்படி வரவில்லை என்று பதில் சொன்னான் துலாஜி. அத்துடன் மாக்ரேயை பற்றி என்னவும் பேசவும் அவகாசம் இருக்கிறது. இங்கு எதற்காக நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள்? எதற்காக அனந்தை சொல்ல முயற்சி செய்கிறீர்கள் என்றும் வினவினான். இம்முறை டெய்லர் பதில் சொன்னான், காலை முதலே அனந்தை கவனித்து வருகிறோம். கவனித்து என்ன தெரிந்து கொண்டீர்கள்? காலை முதல் இரண்டு பெண்களுடன் விளையாடுகிறான். அதனால் உங்களுக்கு என்ன? இந்த சமயத்தில் சில்வர் உரையாடலில் புகுந்து, அது உண்மை விளையாட்டல்ல, நாடகம். இதைத்தான் சங்கர்பன் நம்ப மறுக்கிறார். நீங்களாவது அவருக்கு புத்தி சொல்லுங்கள் என்று கூறிக்கொண்டே அனந்த் எழுந்திருந்து நின்றான். தூக்கத்தை உதறிக்கொண்டு, நாடகமாவது மண்ணங்கட்டியாவது, இவருடன் ராணி இரவில் தனித்து படுப்பது நாடகமா என்று எரிந்து விழுந்தார் சங்கர்பந்த். யாரும் இவருடன் படுக்கவில்லை இங்கு என்றான் அனந்த் மறுபடியும். அனந்தின் இந்த சொற்களை கேட்டதும், பொய், முழு பொய், அவள் இங்கு வந்ததை நானே பார்த்தேன் என்று இறைந்தார் தளபதி பந்த். நாங்களும் பார்த்தோம் என்று கலந்து கொண்டான் டெய்லர். நாங்கள் என்றால்? நான், சில்வர், இங்கிலாந்து என்று பதில் சொன்னான் டெய்லர். சாட்சிகள் பலமாக இருக்கின்றன அனந்த் என்று துலாஜி கூறினான் மெல்ல நகைத்து. உங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா என்று வினவினான் அனந்த் அனைவரையும் நோக்கி. முக்கியமாக அவன் கண்கள் சில்வர் மீது நிலைத்தன. சில்வர், உன்னை மரணத்திலிருந்து நான் காப்பாற்றினேன், நீ கூட என்னை நம்பவில்லையா? என் மீது வேவு பார்க்கிறாயா என்று வருத்தத்துடன் கேட்ட அனந்த் மேலும் சொன்னான், ராணி என்னுடன் வரவில்லை. நான் இங்கே வந்து படுத்ததற்கு காரணமே நிம்மதியாக உறங்கத்தான். சத்ரபதி சிவாஜி சிலைக்கு அடுத்த அறை மகாராஷ்டிரர்களால் புனிதமாக கருதப்படுகிறது. அங்கு யாரும் வரமாட்டார்கள் என்று நினைத்தேன். அந்த புனித தன்மையையும் நீங்கள் கெடுத்து விட்டீர்கள் என்று குற்றம் சாட்டினான் அனந்த் கடுமையான குரலில். இதை கேட்டதும் சங்கர்பந்தின் சினம் கூரையை தொட்டது. புனித தன்மையை கெடுத்தவன் நீ, ராணியுடன் இங்கே படுத்தாய் என்று இறைந்து பேசினார் சொற்களில் கனல் வீச.
ஏற்கனவே ஒரு முறை இப்படி நடந்திருக்கிறது என்று துலாஜி சுட்டி காட்டினான் விஷமத்துடன். துலாஜி தம் பக்கம் பேசியது சங்கர்பந்துக்கு உற்சாகத்தை அளிக்கவே, ஆம், இது இரண்டாவது முறை, இனி உன்னை மன்னிக்க முடியாது என்று கூறினார் உற்சாகத்துடன். அனந்த் வகையாக மாட்டிக்கொண்டதை நினைத்ததால் அனந்தின் கண்களில் வருத்தத்தின் சாயை படர்ந்தது. எந்த குற்றவாளிக்கும் மும்முறை மன்னிப்பு உண்டு என்று அனந்த் கூறினான் குரலில் வருத்தம் ஒழிக்க. சங்கர்பந்துக்கு உற்சாகத்துடன் கோபமும் மிகுந்திருந்ததால் என் மகளை மூன்றாவது அடையும் கெடுக்க நினைக்கிறாயா என்று சீறினார். இதை கேட்ட டெய்லர் தன்னையும் மீறி நகைத்தான். ஒரு பெண் கெடுவது ஒரு முறைதான், இரண்டாம் முறை அவள் கெடுவதில்லை என்று கூறினான் நகைப்பின் ஊடே. அவள் ஏற்கனவே கெட்டுவிட்டதால் என்று ஒத்துப்பாடினான் இங்கிலன். அனந்தும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு நீங்கள் இருவரும் சொல்வது சரி என்றும் கூறினான். எது சரி என்று வெடித்தார் பந்த். எந்த பெண்ணுக்கும் ஒரு முறைக்கு மேல் கெட முடியாது என்பது. எந்த பெண்ணை பற்றி பேசுகிறாய்? துவங்கியது நீங்கள். அவள் இங்கு வந்ததால் நானும் வந்தேன். அதனால் வந்தும் காணவில்லை, கண்டுபிடிப்பதை நானும் தடுக்கவில்லை. முதலில் அறையை விட்டு வெளியே போ. நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யாரும் உத்தரவிட முடியாது. இதை சொன்ன அனந்த் தன் வலது கையில் இருந்த துப்பாக்கியை உற்று பார்த்தான். அத்துடன் கடுமையான குரலில் பேசவும் முற்பட்டு, ராணி இங்கு இல்லை, அதை பார்த்தாகிவிட்டது, என்னை நிம்மதியாக உறங்க விடுங்கள் அல்லது வாசகத்தை முடிக்காமலே விட்டுவிட்டான். மேலும் சொன்னான், கணவான்களே நீங்கள் உங்கள் கப்பலுக்கு விரையுங்கள் என்றான். அதற்கு மேல் அங்கு தங்குவதில் பயனில்லை என்று உணர்ந்த டெய்லரும் இங்கிலண்டும் திரும்பிச் சென்றார்கள். சிந்ததுர்க்கத்தின் வாயிலை நோக்கி சில்வர் சிறிது தாமதித்தான். அவன் கண்கள் அனந்தின் இரு கரங்களுக்கும் கீழே விரிந்து கிடந்த பாயை உற்று நோக்கியது. பிறகு அவனும் திரும்பிச் சென்றான். சிந்ததுர்க்கத்தின் துறையை வேகமாக அடைந்த சில்வர் படகில் ஏறியிருந்த டெய்லரையும் இங்கிலண்டையும் சைகை கட்டி நிறுத்தினான். நீங்கள் இருவரும் முட்டாள்கள், எந்த பெண்ணும் அந்தர்தானமாக முடியாது என்று எச்சரித்தான். டெய்லரின் கோபம் உச்சநிலையை அடைந்தது. நீ போய் அவளை கண்டுபிடி என்று கூறிவிட்டு படகில் ஏறி, இங்கிலன் என்னுடன் வா, நமது துப்பறியும் நிபுணர் ரகசியத்தை கண்டுபிடிக்கட்டும் என்றும் சொல்ல இங்கிலண்டும் படகில் ஏறி சென்று விட்டான். அவ்விருவரையும் தாங்கிய படகு கேசண்ட்ராவை நோக்கி வருவதைக் கண்ட சில்வர் படித்துறையில் தீர்க்க சிந்தனையுடன் நின்றான் நீண்ட நேரம். அவன் திரும்பி பழையபடி சிவாஜி சிலையின் பக்கத்தாரிக்கு திரும்பிய போது துலாஜி 10 அடி தூரத்தில் சென்று கொண்டிருந்தான். துலாஜி, தளபதி எங்கே என்று வினவினான் சில்வர். மாளிகைக்கு போய்விட்டார். சில்வர் நின்ற இடத்தில் சிறிது நேரம் நின்றான். துலாஜியின் தலை மறைந்ததும் தனது தடியை ஓசைப்படாமல் ஊன்றிக்கொண்டு அறையை நோக்கி நடந்தான். அறையை அடைந்ததும் மெல்ல சாவித்துளை மூலம் எட்டி பார்த்தான். துளையில் ஒரு துணி நன்றாக அடைக்கப்பட்டிருந்ததால் ஏதும் கண்களுக்கு தெரியவில்லை. ஆகவே மெல்ல தனது தோளின் மீது இருந்த கிளியை எடுத்து பூட்டின் துளை மீது விட்டு ஜாடை காட்டவே அது தனது அழகை செலுத்தி ஒரு சிறு துணியை வெளியே இழுத்தது. சில்வர் மீண்டும் துவாரத்தில் ஒரு கண்ணை வைத்து பார்த்தான். அவன் முகத்தில் வியப்பு விரியவில்லை, உற்சாகத்தின் சாயையே மிகுந்திருந்தது. அறைக்குள் சங்கர்பந்த் நின்றிருந்தார் அனந்துடன். அனந்த் அவரை நோக்கி தரையை காட்டினான். பிறகு பாயை சுருட்டி ஒரு மூலையில் வைத்தான். பாயின் கீழே 2 இரும்பு வளையங்கள் இருந்தன. அனந்த் தரையில் உட்கார்ந்து 2 வளையங்களையும் பிடித்து சுழற்ற கீழே இருந்த வட்டமான பாறங்களும் திரும்பியது. மும்முறை அப்படி சுற்றியவுடன் பாறங்கள் கையுடன் வந்துவிடவே அதை எடுத்து அப்புறம் வைத்தான் அனந்த். பிறகு அவன் ஏதோ சொல்ல முற்பட்டதால் கண்ணை அகற்றி துளையில் காதை வைத்துக் கொண்டான் சில்வர். அனந்த் மிக நிதானமாக பேசினான். பந்த், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்பதை காண்பித்து விட்டீர்கள். உமக்கு உமது மகளிடம் நம்பிக்கை இல்லை, என்னிடம் நம்பிக்கை இல்லை. ஆகையால்தான் உமது துர்புத்தியை போக்க மீண்டும் எனது திட்டங்களில் தலையிடாதிருக்க சிந்ததுர்க்கத்தின் ரகசியத்தை உமக்கு காட்டுகிறேன். சிந்ததுர்க்கத்திலிருந்து பாண்டவகட்டுக்கு சுரங்க வழி இருப்பதை சிட்னிஸ் பகாரிலிருந்து அறிந்தேன். அதை வந்தவுடன் பலமுறை தேடி பார்த்து வழி எங்கிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். அது பல காரியங்களுக்கு உபயோகப்பட்டது. முதலில் நான் மறைய உபயோகப்பட்டது, இப்பொழுது ராணி மறைய உபயோகப்பட்டது. இந்த சுரங்க வழியில்தான் முந்தைய முறை நான் சென்றேன். இன்று ராணி சென்றிருக்கிறாள். இது மட்டுமல்ல, இந்த பக்கத்து சுவரில் உள்ள ஒரு கல்லை அகற்றினால் அடுத்து சிவாஜி சிலை இருக்கும் அறைக்கு செல்லலாம். அப்படி சென்றுதான் ஒரு முறை சிவாஜிக்கு பின்னால் மறைந்து நின்று சுட்டு துலாஜி எதிரிகளை துரத்தினான். இதுதான் சிந்ததுர்க்கத்தின் ரகசியம். இது நீண்ட நாளாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இன்று உமது சந்தேகத்தாலும் அவசரத்தாலும் அவ நம்பிக்கையாலும் வெளிப்பட்டு விட்டது. சங்கர்பந்த் பதிலெதும் சொல்லவில்லை. கீழே தெரிந்த சுரங்கத்தை பார்த்து கொண்டு அச்சன் தொடங்கிய கண்களுடன் நின்றான். தளபதியான எனக்கே இது தெரியாது என்று வருத்தத்துடன் முணுமுணுத்தார். அந்த சமயத்தில் அனந்தின் புருவங்கள் திடீரென மேலே ஏறின. வெளியே யாரோ இருக்கிறார்கள் என்று கூறி கதவை நோக்கி வந்தான். இல்லை, வெறும் பிரமை என்று கூறிக்கொண்டு திரும்பினான் சங்கர்பந்தை நோக்கி. இதற்கு மேல் சில்வர் கதவருகே நிற்கவில்லை. மெதுவாக கைத்தடியை ஊண்டிச் சென்றான் சிந்ததுர்க்கத்தின் வாயிலை நோக்கி. அங்கிருந்த படகொன்றை தலையிலிருந்து அவிழ்த்து விட்டு
அதில் ஏறி துடுப்புகளை துழாவி பாண்டவகட்டை நோக்கி வேகமாக சென்றான். அனந்த், சில்வனன் விளையாடுவது ஆபத்து என்பதை விரைவில் புரிந்து கொள்வாய் என்று குதூகலித்து தனக்குத்தானே பேசிக் கொண்டான். பாண்டவகட்டை அடைந்தது. தரையில் குதித்து நேராக பழைய தென்னஞ்சோலையை நோக்கி சென்றான். கடல் இருந்த கொந்தளிப்பாலும் காற்றாலும் அதை அவன் அடைய சரியாக அரை ஜாம நேரம் பிடித்தது. மறுபடியும் விஷயம் கையை விட்டு மீறவில்லை என்ற துணிவில் சோலைக்குள் நுழைந்தான் மிகுந்த எச்சரிக்கையுடன். அவன் முயற்சியும் எச்சரிக்கையும் வீண் போகவில்லை. அந்த பழைய முந்திரி கிளையில் ராணி உட்கார்ந்திருந்தாள். அடுத்து வரும் ஆபத்தை உணராமல் அங்கு நுழைந்தது சில்வன் மட்டுமல்ல, வேறு பக்கத்திலிருந்து மற்றும் இருவரும் நுழைந்தார்கள். அப்பொழுது ராணி தனது இனிய குரலில் பாடவும் துவங்கினாள். என்ன காரணத்தாலோ அது சோக கீதமாக அமைந்தது. அத்தியாயம் 51. சோலையில் சொர்க்க கீதம். அமைதி மிகுந்த அந்த இரவில் பெருங்காற்று திடீரென அடங்கி சுகமான தென்ற லேசாக வீசியதால் மரங்களில் இலைகள் அசைந்து உறைந்து கூட்டிய இன்ப சுருதியில் கடல் கூட ஓரளவு அடங்கி அலைகளை தரையில் மோதி சுகமாக தாளம் போட்ட சூழ்நிலையில் ரத்னாவின் ரம்யமான குரல் அந்த சோலையையே இன்பமயமாக அடித்து கொண்டிருந்தது. மிக குரூரமான சில்வர் கூட ராணியின் அந்த இன்ப கீதத்தில் கை கால்களில் விலங்கு போட்டவன் போல் நின்று விட்டதிலோ, இன்னொரு புறம் தோப்பில் நுழைந்த மற்ற இருவரும் கூட திடீரென பக்கத்து மரங்களில் பதுங்கி பதுமைகள் என ஸ்தம்பித்து விட்டதிலோ என்ன வித்தை இருக்க முடியும்? அந்த மூவரில் சில்வரே அதிகமான இசையில் திளைத்து தனது தடியை கற்கத்தில் நன்றாக அழுந்துவிட்டு ஒரு காலை திடமாக ஊன்றிக் கொண்டு பிரமை பிடித்து நின்றான். கொள்ளைக்காரனாக இருந்தாலும் சில்வரும் நன்றாக பாடக்கூடியவன். அவனது உணர்ச்சி பாட்டு எத்தனையோ கொள்ளைக்காரர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டிருக்கிறது. அனந்து கூட அதில் மயங்கி வந்தான். அவனே முதலில் கேசண்ட்ராவுக்கு செல்லும்போது சில்வரை பாட தூண்டியிருக்கிறான். சில்வர் திரும்ப திரும்ப அந்த பாட்டை பாடும்போது கொள்ளைக்காரர்கள் ஆடுவார்கள், உடன் பாடுவார்கள், உணர்ச்சி மிகுந்து சுயநிலை இழப்பார்கள். அத்தகைய வெறியூட்டும் பாட்டு சில்வரின் பாட்டு. ஆனால் தன் சங்கீதத்தை விட மிக இன்பமான சங்கீதம் உலகத்தில் உண்டு. கொள்ளைக்காரனான தன்னையும் ஈர்க்கும் சக்தி அதற்கு உண்டு என்பதை அன்று சில்வர் அறிந்தான். பாண்டவக்கட்டின் தென்னஞ்சோலையில் இரக்கமற்ற இந்த கொள்ளைக்காரிக்கு இத்தகைய சங்கீதம் எப்படி வந்தது என்று தன்னைத்தானே வினவிக்கொண்டான் சில்வர். தான் இரக்கத்தின் அவதாரம் போல. அவள் ஹூங்கார கீதம் மெல்ல மெல்ல உச்சஸ்தாயினை எட்டி கொண்டிருந்தது. அவள் பங்கஜ முகத்திலிருந்து விழிவண்டுகள் கீழே இருந்த அசுரத்தேனை அருந்தும் எண்ணத்துடன் தாழ்ந்தன. ஆனால் அசைந்த இதழ்கள் நன்றாக திறக்கவே திறந்த கண்டத்திலிருந்து அடக்கி வெளியே விடப்பட்ட நாதம் சோலையில் சுழலவே விழிவண்டுகள் மேலே ஏறி அவளுக்கு மயக்கத்தை அளித்தன. அந்த ராகத்தை கேட்டுக்கொண்டு ஸ்தம்பித்து நின்ற சில்வர் தனது தடியை மெல்ல கீழே வைத்துக் கொண்டு தரையில் உட்கார்ந்தான். தூரத்தே மரங்களில் பதுங்கி இருந்தவர்களும் அப்படியே மணலில் உட்கார்ந்தார்கள். சோலையில் மூன்றாம் பக்கத்தில் இருந்த புதரிலிருந்து வெளியே வந்த வேறு இருவரும் அங்கிருந்த முந்திரி கிளை ஒன்றில் அமர்ந்தார்கள். அவர்களில் ஒருவன் குரலும் மெல்ல அசைந்தது மந்திரத்தில். அந்த மந்திரம் ரத்னாவின் மேல் சாய்க்கு அஸ்திவாரம் பீடம் அளிக்கவே இரண்டும் சேர்ந்து இழைந்தன. அந்த மற்றொரு சாரிடம் இழைந்ததை யாரும் கவனிக்கவில்லை. அத்தனை சாமர்த்தியமாகவும் படிப்படியாகவும் லகுவாகவும் அந்த ஆதார சுருதி கூட்டப்பட்டது. அது மிகுந்த எச்சரிக்கையுடன் எழுந்து ரத்னாவின் கண்டத்துவனிடம் கலந்துவிட்டதால் கலந்தது தெரியவில்லை. சுகத்துடன் இணைந்த அந்த இரு சாரீரங்களும் இரண்டர கலந்ததால் ஒரே சாரீரம் மேல் சாயிலும் கீழ் சாயிலும் ஒரே காலத்தில் இயங்குவதை போன்ற பிரமை ஏற்பட்டது கேட்டவர்களுக்கு. அந்த சங்கீத சுகத்தில் வந்த காரியத்தை மறந்தான் சில்வர். அவன் தோளில் இருந்த கிளி கூட சிறிதளவும் சத்தம் செய்யாமல் பதுமை கிளி என உட்கார்ந்திருந்தது. அதன் கண்கள் கூட மூடி கிடந்தன. அதன் அசுரத்தன்மை எங்கோ ஓடிவிட்டது. அதன் பஞ்சவர்ண ரக்கைகள் கெட்டியாக உடலில் ஒட்டி கிடந்தன. அசுரத்தன்மை ஸ்வரத்துக்கு அடங்கிவிட்டதை மற்ற பட்சி ஜாலங்களும் உணர்ந்திருக்க வேண்டும். அந்த சோலையில் வழக்கமாக அலரும் ஆந்தை கூட அன்று அலரவில்லை. எங்கும் நிம்மதி, எங்கும் ஒரே சுகம். இயற்கை அளித்த இரு சுக சாரீரங்கள் இணைந்து சோலையில் சொர்க்கத்தை சிருஷ்டித்தன. ஆனால் எந்த சுகத்துக்கும் ஓர் அளவும் முடிவும் உண்டல்லவா? அந்த துருஷ்டாந்தம் போல் இன்னொரு படகும் வந்து அடைந்தது பாண்டவக்கட்டை. அதிலிருந்து இறங்கினான் ஒரு புது மனிதன். சிறிது நேரம் கரையில் நின்று நாற்புறமும் நோக்கினான். பிறகு தலையை ஆட்டிக்கொண்டு சோலையை நோக்கி நடந்தான். அவனும் சங்கீதத்தை கேட்டான். ஆனால் அது அவனை இம்மியும் தொடவில்லை என்பதை அவன் முகம் நிரூபித்தது. பயங்கர முகம், கொலை குணம் அதில் குடிக்கொண்டிருந்தது. அத்தியாயம் 52. மூன்றாவது சக்தி. படகோட்டி கூட யாரும் இல்லாமல் தானே படகின் துடுப்புகளை துளாவி தன்னந்தனியாக பாண்டவகட்டின் கரையை அடைந்த அந்த மனிதன் ராட்சசர்கள் கலியுகத்திலும் மறையவில்லை என்பதை ருசுப்படுத்தவே வந்தவன் போல் தோற்றமளித்தான். 6 அடிக்கும் அதிகமான உயரத்துடன் 3.5 அடிக்கு குறையாத சுற்றளவுடன் பிரம்மாண்டமாக அசல் மாமிச பிண்டமாக காட்சியளித்தாலும் அவன் தரையில் குதித்த வேகத்திலிருந்தும் நின்று நாற்புறமும் உடலை திருப்பி வளைத்து பார்த்த நிலையிலிருந்தும் அவன் மாமிசம் வெறும் ஊளை சதையல்ல என்பதும் நன்றாக கெட்டி போட்ட இரும்பை ஒத்தது என்பதும் சந்தேகமற தெரிந்தது. அப்படி நாற்புறமும் பார்த்த அவன் கண்களில்
காதில் புகுந்த சங்கீதத்தின் விளைவாக சிறிது வெறுப்பும் தெரிந்தது. அவன் முகத்தில் வளர்ந்த முகவாய்க்கட்டையில் அடத்தி பெற்ற தாடி நறுக்கென்று கத்தரித்துவிடப்பட்டிருந்தாலும் அதை அவன் ஒரு கையால் தடவிய போது அவன் மூளையில் முக்கால்வாசி பாகம் தாடியில் புதைத்திருக்க வேண்டும் என்று முடிவுக்கு இடம் கொடுத்தது. அவன் தாடியை இடது கையால் தடவிக்கொண்ட போது சிந்தனை வசப்பட்ட கண்களும் இடையிலிருந்த இரு பெரும் கை துப்பாக்கிகளையும் நடுவில் இருந்த குத்துவாளையும் அவன் வலது கையால் தடவிக்கொண்ட போதும் அவன் உதடுகள் அசைந்த விதத்திலிருந்தும் அவன் உள்ளத்தில் கொலை உணர்ச்சி பரவி கிடந்தது என்பது சந்தேகமர புலனாயிற்று. இந்த இரவில் யார் இப்படி கத்துவது என்றும் கேட்டுக்கொண்டான் தனக்குத்தானே சற்று இறைந்து. இத்தகைய உணர்ச்சிகளுடன் சோலைக்குள் புகுந்தவன் சோலையின் முன்பகுதியில் கிளியுடன் உட்கார்ந்திருந்த சில்வரை கண்டான் முதலில். ராணியின் சங்கீதம் அப்போது ராக பிரஸ்தாரத்திலிருந்து ஏதோ ஒரு பஜன்கீதத்தில் ஈடுபட்டு லயத்துடன் அசையத் தொடங்கவே சில்வரும் அதற்கேற்ப அசையத் தொடங்கியதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த புது மனிதன் சில்வரை தனது கால் செருப்பால் உதைத்தான் ஒருமுறை. அந்த உதையையும் லட்சியம் செய்யாத சில்வர் அவன் காலை கையால் எடுத்து அப்புறம் தள்ளிவிட்டு மீண்டும் இசைக்கு அசையலானான். இதனால் வெகுண்ட அந்த பிரம்மாண்டமான மனிதன் மறுபடியும் காலால் சற்று பலமாக உதைத்தான். அப்பொழுதும் திரும்பாத சில்வர் தனது வலது கையால் அவன் கணுக்காலை பிடித்து ஒரு திருகு திருகி தள்ளிவிடவே அந்த மனிதன் தடால் என்று மணலில் விழுந்தான். விழுந்ததால் பெரிதும் வெகுண்டு எழுந்திருந்து கையில் இருந்த பிச்சுவாவை எடுத்து சில்வர் மீது வீச முயன்ற சமயத்திலும் சில்வர் எழுந்திருக்கவில்லை. அவனது வலது கை பின்னோக்கி திரும்பியது. அதிலிருந்து ஒரு கை துப்பாக்கி மிக பயங்கரமாக வெளித்தது அந்த பயங்கர மனிதனை நோக்கி. எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட இந்த திருப்பத்தால் வியப்பும் எரிச்சலும் கலந்த சாயையை முகத்தில் படரவிட்டு கொண்ட அந்த மனிதனை நோக்கியிருந்த சில்வரின் கை துப்பாக்கி அவனை அருகில் வருமாறும் உட்காருமாறும் சைகை செய்தது. சைகையில் இருந்த உறுதியை கண்ட அந்த மனிதன் வேறு வழியின்றி சில்வரின் பக்கத்தில் உட்கார்ந்தான். ஆங்கிலத்தில் பேசினான். அவன் பேசியதால் சற்றே சங்கீத ஈடுபாடு குறையவே பக்கவாட்டில் திரும்பி அவனை நோக்கிய சில்வர், நான் சில்வர்தான், நீ ஔரங்கசீப்பாக இருக்க வேண்டும் என்றான். ஔரங்கசீப் இறந்து வெகு நாளாகிறது என்றான் அந்த மனிதன். நான் அப்படி நினைக்கவில்லை, நீ இங்கு வந்திருப்பதால் என்ற சில்வர், அந்த பாட்டு முடியும் வரை சும்மா இரு, இந்த சத்தம் எனக்கு பிடிக்கவில்லை. அவன் மேலும் பேசியிருப்பான். ஆனால் சில்வர் தனது விழிகளை ஒரு வினாடி திருப்பி கை துப்பாக்கியையும் அவன் வயிற்றில் அழுத்தி, இன்னும் ஒரு வார்த்தை பேசு, நாயை சுடுவது போல் உன்னை சுட்டுவிடுவேன் என்று கூறிவிட்டு கை துப்பாக்கியை மட்டும் அவன் வயிற்றிலேயே ஊன்றி கொண்டு சங்கீதம் அந்த திசையை நோக்கி திரும்பினான். மீண்டும் அசையலானான். அப்படி அவன் அசைந்த போதும் அவன் அழுத்திய கை துப்பாக்கி மட்டும் திடமாக இருக்கவே வந்த மனிதன் சில்வரின் மூளை ஏக காலத்தில் பல இடங்களில் லயிக்க முடியும் என்பதையும் எத்தனை இடங்களில் லயித்தாலும் ஒவ்வொரு இடத்திலும் அதன் முழு உணர்ச்சி விலகாது என்பதையும் சந்தேகமர புரிந்து கொண்டான். சுமார் 2 நாழிகைகள் கழித்து ராணியின் சங்கீதம் படிப்படியாக இறங்க தொடங்கியது. அழகான யுவதி ஒருத்தி படிகளில் மெல்ல மெல்ல இறங்கி வருவதைப் போல இறங்கிய ஒவ்வொரு படியிலும் மென்மை இருந்தது, சுகபாவம் இருந்தது. இப்படி மெதுவாக இறங்கி இயற்கையின் ஸ்ருதியுடன் கலந்து நின்றதும் இசையில் மயங்கியவர்கள் சுயநலை அடைய பல வினாடிகள் பிடிக்கத்தான் செய்தன. முதலில் தூரத்தை மரத்தில் மறைந்த இருவர் எழுந்திருந்து தங்கள் கைகளின் துப்பாக்கிகளை ஏந்தி கொண்டு ராணி இருந்த இடம் நோக்கி நடந்தார்கள். மெதுவாகவும் எச்சரிக்கையுடனும் சில்வரும் எழுந்திருந்தான். புதிதாக வந்திருந்தவனுடன், நீ யார் என்று கேட்டான். கை துப்பாக்கியை அந்த பெரும் தொந்தையிலிருந்து அகற்றி அவன் ஆங்கிலத்தில் பதில் சொல்லவில்லை, நல்ல அழகான உருதுவில் பேசினான். நான் சாஸ்திரியின் வலது கை என்று. அப்படித்தான் இருக்க வேண்டும், நீ நன்றாக உறுதி பேசுகிறாய் என்று குதூகலித்தான் புது மனிதன். அது அழகான மொழி, எந்த அழகான மொழியும் எனக்கு பிடிக்கும். அது கிடைக்கட்டும், உன் பெயர் என்ன? சித்தி அகமத் என்றான் வந்தவன் பெருமையுடன். தொடர்ந்து, இங்கு கடல் ராணி என்பது யார்? அகமத், ஏன் உனக்கு சங்கீதம் பிடிக்காது? அப்படியானால் கடல் ராணியும் பிடிக்காது. பிடிக்கும், ஏன்? அவளை பிடித்து போக வந்திருக்கிறேன். சில்வரின் கண்கள் அந்த மனிதனை வியப்புடன் நோக்கின. அது அத்தனை சுலபம் என்று நினைக்கிறாயா என்று வினவின அவன் உதடுகள். அவற்றில் ஒரு விபரீத ஒளி இருந்தது. மற்றவர்களுக்கு சுலபமில்லை, எனக்கு சுலபம். எப்படி? நான் பழிவாங்க வந்திருக்கிறேன். அவள் மீது உனக்கே இத்தனை கோபம்? 4 நாட்களுக்கு முன்பாக என்று அகமது சிறிது நிதானித்தான். சொல், பயப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன் ராணியை பிடிக்க. 4 நாட்களுக்கு முன்பாக சாசித்தியின் கப்பல்களில் 2 இவள் கொளுத்து விட்டாள் என்றான் அகமது. அவன் குரலில் பயங்கரம் பெரிதும் ஒழித்தது. சில்வரின் முகத்தில் சிந்தனை படர்ந்தது ஒரு வினாடி. நிச்சயமாகவா? நிச்சயமாக. ஏன் கொளுத்தினாள்? எந்த இடத்தில்? இங்கிருந்து 1 காத தூரத்தில். அவற்றிலிருந்து 2 லட்சம் பெருமான மோகராக்கள் சூறையாடப்பட்டன. சில்வரின் விழிகள் நன்றாக மறந்தன. கப்பல்கள் கொளுத்தப்பட்டதால் மோகராக்களை எப்படி சூறையாட முடியும் என்று வினவினான். முதலில் 2 கப்பல்களும் வளைத்துக் கொள்ளப்பட்டன. பிறகு அவற்றின் பாய்மரங்கள் சுட்டுத் தள்ளப்பட்டன பீரங்கிகளால்.
அடுத்து அவற்றில் ராணியின் மாலுமிகள் ஏறின. பலரை வெட்டினார்கள். அடித்தளத்தில் இருந்த பணப்பெட்டிகளை எடுத்துச் சென்றார்கள் என்று விளக்கி சொன்னான் அகமது. சில்வர் கேட்டான், அவர்கள் எல்லாம் மால்வணிகளா? சிலர் மால்வணிகள் அல்லது கொங்கணிகளாக இருக்கலாம், மற்றவர்கள் கொள்ளைக்காரர்கள். சில்வரின் முகத்தில் தீர்க்க ஆலோசனை படர்ந்தது. அவன் விழிகளில் வியப்பு தாண்டவம் ஆடியது. அகமது, உனக்கு உதவ நான் விரும்புகிறேன் என்று கூறிவிட்டு, உங்களை வளைத்த கப்பல்கள் எத்தனை? 4. உங்கள் கப்பல்களின் தலைவன் யார்? நான் தான். நீ மட்டும் எப்படி தப்பினாய்? என் கப்பல்கள் தீப்பற்றியதும் கடலில் குதித்து நீந்தி கரை சேர்ந்தேன். எனது மாலுமிகள் சிலரும் தப்பினார்கள். உங்களை தாக்கியது கடல்ராணிதான் என்பது எப்படி தெரியும்? அகமது சிறிதும் சிந்திக்காமல் ஆத்திரத்துடன் பதில் சொன்னான், எங்களை தாக்கிய கப்பல்களில் ஒன்று பெரிது. அதன் பக்க பலகைகளிலும் பெரிதாக விரித்திருந்த பாய் ஒன்றிலும் கடல்ராணி என்று எழுதியிருந்தது. சில்வரின் சந்தேகமெல்லாம் பறந்தது. அகமது, கடல்ராணியை போரின் போது நீ பார்த்தாயா? இல்லை என்றான் அகமது. சில்வரின் கேள்விக்கு காரணம் புரியாமல் அத்துடன் விளக்கினான், போருக்கு ராணிதான் வரவேண்டும் என்பதில்லை, அவசியமில்லை என்பதை ஒப்புக்கொண்ட சில்வர், அந்த பெரிய கப்பலை நடத்தி வந்த தலைவனை பார்க்க முடிந்தால் உன்னால் என்று கேட்டான். அந்த அயோக்கியனை எப்படி பார்க்காமல் இருக்க முடியும்? எங்கள் கப்பல்கள் எரிந்த போது அவன் கப்பலில் நடு பாய்மரத்தில் சாய்ந்து நின்று சிரித்துக் கொண்டிருந்தான். அவன் வயதை நிர்ணயிக்க முடியவில்லை. வாலிபனை போல் இருந்தான். மிக அழகாகவும் இருந்தான். பிரிட்டிஷ்காரர்களைப் போல், அதாவது உன்னை போல். குறுக்காக ஹேட் அணிந்திருந்தான். ஒரு கையில் இருந்த துப்பாக்கியை சதா காரணமின்றி சுழற்றி கொண்டிருந்தான். அவன் முகம் குழந்தை போல் இருந்திருக்க வேண்டும் என்றான் சில்வர். உண்மை உண்மை, எப்படி தெரிந்தது உனக்கு? சில்வர் தனது கை துப்பாக்கி இடையில் செருகிக் கொண்டு அகமத்தின் தோளில் கையை போட்டுக்கொண்டு, அகமது, அவன் இப்பொழுது உள்ளவர்களில் மிக அபாயகரமானவன் என்று கூறிவிட்டு, வா ராணியை சந்திப்போம் என்று உருதுவுக்கு திரும்பினான். நான் ஏன் சந்திக்க வேண்டும் அவளை? அவளை தூக்கி போகத்தானே இங்கு வந்தாய்? ஆம். சந்திக்காமல் எப்படி தூக்கி போவது? தூக்கி போக நேராக சந்திக்கலாமா? சந்திக்கலாம், வா. நீ சொல்வது புரியவில்லை. புரியாதது ஏதுமில்லை. உங்கள் கப்பல்களை தாக்கியது ராணியின் கப்பல்கள் அல்ல. வேறு யார்? பிறகு சொல்கிறேன், வா என்னுடன் என்ற சில்வர் அகமதை அழைத்து கொண்டு ராணி இருந்த முந்திரி மரத்தை நோக்கி சென்றான். அங்கு ராணி உலகை மறந்து கண்களை மூடிக்கொண்டிருந்தாள். சற்று எட்டு முதலில் தோப்பில் புகுந்த இருவர் கை துப்பாக்கிகளை அவள் மீது குறிவைத்து நின்றிருந்தார்கள். அகமது, உன் வீரர்களை துப்பாக்கிகளை கீழே போட சொல் என்றான் சில்வர். அகமது சைகை காட்ட அவ்விருவரும் துப்பாக்கிகளை கீழே போட்டார்கள். அந்த சமயத்தில் சில்வர் சற்று இறைந்து அழைத்தான், ராணி என்று. ராணி கண் விழித்தாள். இவர் உன்னை காண வந்திருக்கிறார் என்றான் சில்வர் அகமதை சுட்டி காட்டி. ராணி காரணத்தை கேட்கவில்லை. கண்களை மட்டும் அகமதை நோக்கி உயர்த்தினாள். இவர் உனக்கு செய்தி கொண்டு வந்திருக்கிறார் என்றான் சில்வர். என்ன செய்தி? சிந்துதுர்க்க நாடகத்தில் மூன்றாவது மனிதன் நுழைந்திருக்கிறான். யார் அது? பதில் அகமதிடமிருந்து வரவில்லை. ராணிக்கு பின்னால் சாருடன் நின்றிருந்த அனந்திடமிருந்து வந்தது. அந்த பதிலில் ஒழித்த பெயர் அஞ்சான் நெஞ்சனான சித்தி அகமதையும் நடுங்க வைத்தது. சோலையில் இருந்த மற்றவர்களும் அதை கேட்டு நடுங்கவே செய்தார்கள். உனக்கு எப்படி தெரியும் அவன் கடலில் நடமாடுவது என்று விசாரித்தான் சில்வர். அனந்த் ராணியை நோக்கி நடந்தான். அவள் மடியில் இருந்த முத்திரை கடிதத்தை எடுத்து நீட்டினான் சில்வரிடம். இதற்கு இனிமேல் அவசியமில்லை, முத்திரையை உடைத்து படித்துப்பார் என்றான். படித்தான் சில்வர். படித்து முடித்த அவன் முகத்தில் ஈ ஆடவில்லை. நாம் பெருத்த அபாயத்தில் இருக்கிறோம் என்ற சொற்கள் அவன் இதழ்களில் இருந்து உதிர்த்தன. இதை சமாளிப்பது எப்படி என்று கேட்டான் அனந்தை நோக்கி. தந்திரத்துக்கு பதில் தந்திரம்தான் வழி என்று அனந்த். சிந்ததுர்க்க நாடகத்தில் மூன்றாவது சக்தி பிரவேசிக்கிறது என்றும் கூறி அதை பற்றி விளக்கவும் முற்பட்டான். மீதமுள்ள கதையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.